இன்று 24 ஜூலை 2020 வியாழக்கிழமை மாலை 7 மணி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் உள்ளது 40 அனுபந்தம் 29வது சத்சங்கம் செய்யுள் 18 தொடர்கின்றது. நேற்று வேத மந்திரங்களில் நாராயண சுக்தம் அது வந்து தொடர்ச்சியாக 6 ஸ்டான்ஸா அது பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதற்கு தொடர்ந்து இன்றைக்கு 7வது நேரத்துக்கு இதயம்ன்றது எங்கே இருக்கிறது, இதயம் என்பது என்ன அப்படின்ற மாதிரி டெஃபினேஷனோட நாராயண சுக்தத்தில் பார்த்தோம். இது வந்து 18வது செய்யுள் உள்ளது 40 அனுபந்தம் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் ரமண நூற்றிரட்டிலிருந்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் முக்கியமான அந்த மூல செய்யுள் வந்து இந்த செய்யுள் தான், 18வது செய்யுள். இருமுலை நடுமார்பு அடிவயிறு இதன் மேல் இரு முப்பொருள் இரு முப்பொருள் உள நிறம் பல இவற்றுள் ஒரு பொருள் ஆம்பல் அரும்பென உள்ளே இருவிரல் வலத்தே இருப்பது இதயம். இருவிரல் வலத்தே இருப்பது இதயம். ஒரு பொருளாம் ஒரு பொருள் ஆம்பல் அரும்பு என உள்ளே, அப்படியே அதையே இங்கேயும் விவரிக்கின்றார்கள். அதைத்தான் நேற்று பார்த்து கொண்டிருந்தோம், இன்றைக்கும் தொடரப்போகின்றோம். நாராயண சூக்தம் வேத மந்திரங்களில் இதை நேற்றுக்கே நான் இந்த புஸ்தகத்தை காமிச்சேன், திருப்பியும் காமிக்கிறேன். ராமகிருஷ்ணா மட் சென்னையில் வாங்கப்பட்டது, இது எவ்வளவோ வருடங்களுக்கு முன்னாடி வாங்கப்பட்டது. வேத மந்திரங்கள் இதை வாங்கி வச்சுட்டீங்கன்னா இதுலேயும் வந்து நுட்பமாக எல்லாமுமே வந்து மெய்ப்பொருளினுடைய மெய்ப்பொருளை நேரடியாக உணர வேண்டிய உபாயங்கள் அனைத்தையும் கொண்டுள்ளது. எல்லா விதமான இந்த வேதத்தினுடைய முக்கியமான கருவை கொண்ட இவைகள் இந்த செய்யுள்கள் இந்த சூக்தங்கள் இவைகள் எல்லாம் அதை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். நடுவில் உபநிடதங்கள் கூட பார்க்க ஆரம்பித்தோம். இப்படியாக ரமண மகரிஷி எல்லாவற்றையும் கடந்தவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் போகிறது வந்து டைரக்ட் பாத். இதயம்னா என்ன? உங்களுக்கு வயாமல் எண்ணம் வந்துட்டுருக்கு, எல்லாருக்கும் எண்ணம் வந்துட்டுருக்கு. மனிதனுக்கு தான் எண்ணம், அங்கே ஆட்டுக்கு மாட்டுக்கு எண்ணம் வரா மாதிரி தெரியல. இல்லை இல்லவே இல்லை, ஏலியன்ஸுக்கும் எண்ணம் இருக்க மாதிரி தெரியல. டெக்னாலஜியில் வேணால் அவங்க இந்த சூப்பர் இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், அதாவது அவர்களுக்கு எதிரே தென்படுகின்ற இருக்கின்ற ஆப்ஜெக்டிவ் யூனிவர்ஸை நம்மளை விட அற்புதமாக ஃபோர்ஸஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே பூமிக்கு விசிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். சூரியனாலேயே நாம் வந்து பிறவி எடுக்கலாம். சூரியனும் மற்ற மீதி 4 பூதங்களும் சேர்ந்து நாம் பூமியில் மனிதனாக கூட பிறவி எடுக்கலாம். ஆனாலும் இந்த மனம் கொண்ட பிறப்புன்றது ரொம்ப விசேஷமான பிறப்பு. புத்தி என்பது விசேஷமான பிறப்பு, புத்தி கொண்டது மனம் கொண்டது. இந்த புத்தியும் மனமும் கொண்ட இது வந்து எங்கேருந்து புறப்படுதோ அதுதான் இதயம். சிம்பிள், இது வந்து டைரக்ட். யாரு? மகரிஷி. இவர்கள் வந்து அதனுடைய அடிப்படை சம்சாரம், நாராயணன்ற ஒரு பெரிய பிரபஞ்ச தத்துவம், சித்தம், காஸ்மிக் மைண்டு, இதை பற்றியெல்லாம் வர்ணித்து நம்ம ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீ இது நம்ம ஸ்ரீரங்கம் அதை வச்சு நம்ம நேற்றுக்கு பார்த்துட்டு வந்திருந்தோம். இன்னைக்கு 7வது இடத்துக்கு போயிடுவோம். 6வது திருப்பி ஒரு தடவை பார்த்துட்டு அந்த வேத மந்திரங்கள் நாராயண சுக்தத்தில் 6வது பேராகிராஃப் 6வது ஸ்டான்ஸாவை பார்த்துட்டு திருப்பி போயிடுவோம். 6வது ஸ்டான்ஸா இதுதான். அனந்தம் அவ்வியம் கவிகும் சமுத்திரே அந்தம் விஸ்வசம்புவம் பத்மகோஷ பிரதீகாசகும் ஹிருதயம் சாப்பியதோ முகம் ச அப்பி அத்தோமுகம். அத்தோமுகம்னா கீழ்ப்பக்கமாக தலை குனிந்த, அத்தோமுகம்னா கீழ்ப்புறம் பார்த்து, அந்த மாதிரியாக இருக்கிற பத்மகோஷ பிரதீகாசகம் தாமரை முட்டு போல ஹிருதயம். ஹிருதயம் என்பது என்ன? இந்த இடத்துல இங்க இந்த இடத்துல இப்படி இருக்குங்க, முன்னாடி இந்த இடத்துல போய் நம்ம ஒடுங்குறோம், ஆழ்ந்த உறக்கத்துல ஒடுங்குறோம். இப்பவே மறக்கும் போது இங்க தான் ஒடுக்குறோம், நினைப்போம் இங்க இருந்து தான் வருது. இந்த இடம் இந்த இடம் சொல்லப்படுது. மனித மனம் உள்ளேயும் வெளியிலையும் இருக்கிறது வந்து இங்க தொகுதியா நிக்குது இந்த இடத்துல. அத்தியதிஷ்ட தசாங்குலம் அப்படின்னு வருது இதுல, இன்னொரு சூக்தத்துல வருது. சோ இப்படியாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 12 அங்குலம், 10 அங்குலம் தூரத்துல, மூக்குல இருந்து 10 அங்குலம், மொத்தம் 12 அங்குலம். அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு ஒரு யூ-டர்ன் அடிக்குது வாசனைகள், திருப்பி திருப்பி வருது. இதுதான் சம்சாரம், திரும்பி அதே சுழற்சி. அந்த வார்த்தையை இவங்க யூஸ் பண்றாங்க. சமுத்திரே அந்தம் விஸ்வசம்புவம் பத்மகோஷ பிரதீகாசகம் ஹிருதயம் சாப்பியதோ முகம் அதோ முகம் போல இந்த இடத்தில் முடிவடைகிறது. எது? சம்சாரம் முடிவடைகிறது. சம்சார பெருங்கடலான சமுத்திரே அந்தம்,
முடிவற்ற சம்சார பெருங்கடல் எங்கு முடிவடைகின்றது? நம் ஆழுறக்கத்தில் முடிவடைகின்றது, நம்முடைய மரப்பில் முடிவடைகின்றது, மறந்து போதலில் முடிவடைகின்றது, இறந்து போதலில் முடிவடைகின்றது, தூக்கத்தில் முடிவடைகின்றது, மயக்கத்தில் முடிவடைகின்றது. அந்த ஆள் தான் பேசிட்டு இருந்தார், திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டார். உயிரற்ற உடல் போல இருக்கு, ஆனா உயிர் போயிட்டு இருக்கு, மயக்கம்தான். மயக்கத்துக்கே மனம் காணும். சோ மனம் வந்து ரொம்ப பிளிம்சி வஸ்து, ஒரு ஒரு நிழலாட்டம். இவ்வளவு அதிகாரமா நம்ம வந்து அஞ்சு ஞான புலன்களையும் உபயோகிக்கிறோம், உடம்பை உபயோகிக்கிறோம், கை கால் கர்மேந்திரங்களை உபயோகிச்சு ஆடுறோம், ஓடுறோம், பாடுறோம், கலைகளை காமிக்கிறோம். நூறு வருடங்கள் குறைஞ்சது ஆயுசுன்னு வச்சுங்க, ஒரு பூரண ஆயுசு 100 வருஷம், 120 வயசுன்னு சொல்லுவாங்க, 100 வயசு வச்சுங்க. 100 வயசுக்குல ஒரு 5 வயசு அந்த சைடு கழிச்சிருங்க, ஒரு 95 வருஷம் இல்லாட்டி 100 வருஷம்னே வச்சுங்க, 105ல ஒரு 5 கழிச்சுட்டு 100 100 நூறு வருடங்கள் எண்ணமயம், உணர்ச்சிமயம், அகந்தை மயம், ஒரே ஆட்டப்பாட்டங்கள், எல்லாம் சூக்கும நிழலாட்டம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்து ரியாக்ஷன், ஒரிஜினல் இல்ல, உண்மை இல்ல. இவனே உண்மை இல்லைன்னா நாமே நிழலாட்டம்னா, நம்முடைய நிழலுடைய நிழல் ஜெராக்ஸோட ஜெராக்ஸ் வந்து பிரபஞ்சம். ஏற்கனவே நம்மளே வந்து எத்தனையோ கோடியாவது ஜெராக்ஸ் இந்த பிறப்பு, அந்த பிறப்பினோட ஜெராக்ஸ் இந்த உலகம். இங்கேயே வாழ்ந்து வாழ்ந்து ஜெராக்ஸ் எடுத்து 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 ரியாக்ஷனரியா அது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதைதான் வந்து சமுத்திரே அந்தம்ன்ற வார்த்தையில இவங்க குறிப்பிடுகின்றார்கள். முடிவற்றவரும் அழிவற்றவரும் அனைத்தும் அறிந்தவரும் சம்சார பெருங்கடலில் இறுதியில் இருப்பவரும் உலகிற்கெல்லாம் மங்களத்தை செய்பவரும் ஆகிய நாராயணனை கீழ்நோக்கிய தாமரை மொட்டு போல் இருக்கின்ற இதயத்தில் தியானம் செய்கின்றேன். உடனே நீங்க வந்து தியானம் பண்றதுக்கு இந்த இடத்த தேடாதீங்க. உங்ககிட்ட எந்த இடத்துல எண்ணம் உதிக்குதோ எண்ணத்தை விட்டுருங்க. உதிக்க எண்ணம் உதிக்கிற இடத்துல போய் நின்றீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் அந்த இடத்துல வந்து குவியும். இதை வந்து செழுமையாக்கணும். நீங்க விழிப்பு நிலை பூரா சும்மா இரு விசார தியானம் நடந்துகிட்டே இருக்கணும். சும்மா இரு விசார தியானம் என்ன, உள்ள ஆள் இல்லப்பா, எண்ணத்துக்குள்ள ஆள் இல்ல, உணர்ச்சியில ஆள் இல்லப்பா. மறந்து போனா ரொம்ப க்ஷேமம், நல்லது. கண்டினியூட்டியே கொடுக்காதீங்க, பரபர பர. எனக்கு மெமரி சூப்பர் மெமரி ஆக்கும், இருங்க இருங்க இருங்க, ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, நான் யோசிச்சு சொல்றேன், யோசிச்சு வேணாம்பா, படுத்திக்காதப்பா, யோசனை எல்லாம் தூர வைப்பா, உணர்ச்சி மயமா இருக்கிறதுலாம் தூர வைப்பா, நான் மயமா இருக்கிற உடம்பு மயமா இருக்கிற என்னுடைய மயமா இருக்கிறதுலாம் தூரம் இருப்பா. போரும்பா, எத்தனையோ 100 வருஷம் நம்ம வாழ்ந்துட்டோம், இன்னைக்கு உண்மையை கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். உண்மை எங்கேயோ இல்ல, இந்த இடத்துல இருக்கு, எண்ணம் வர இடத்துல இருக்கு, உணர்ச்சி வர இடத்துல. தாமரை மொட்டு போல் இருக்கின்ற இதயத்தில் தியானம் செய்கிறேன். இப்ப 7வதுக்கு போயிடுவோம். இந்த இடத்துல வந்து இதயத்தின் இருப்பிடத்தை எக்ஸாக்டா வந்து இவங்க பிசிக்கலா இவங்களும் சொல்றாங்க. இவர் எப்படி சொன்னார், இருமுலை நடுமார்பு அடிவயிறு இதன் மேல் இரு பொருள் உள அப்படின்னு சொல்றாருல்ல, இருவரல் இருவிரல் வலத்தே இருப்பது இதயம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இவங்க வராங்க, அதோ நிஷ்டியா விதஸ்தியாந்தே நாபியாம் உபரி திஷ்டதி ஜுவால மாலா குலம்பாதி விஸ்வஸ் ஆயத்தனம் மகத். விஸ்வஸ் ஆயத்தனம் மகத், ஆயத்தனம்னா உறைவிடம். எதனுடைய உறைவிடம், விஸ்வஸ் பிரபஞ்சத்தோட உறைவிடங்கிறது இந்த தாமரை மூக்கு போல இருக்கிற நம்ம மூக்குல இருந்து 10 இன்ச் தூரத்துல போய் ஒரு டான் அடிக்குது பாத்தீங்களா, உணர்ச்சி குணம் வாசனை குணம். இங்கேயே சுத்தின் இருக்கோங்க நம்ம. இது பேர் ஆக்சுவலா வந்து சோலார் பிளெக்சஸ்ன்னு பேரு. இறந்த உடலை முதலில் தீ வைத்து குள்ளி போடுறதுன்னு வாங்கல்ல, பையன் போடுவான்ல, பையனோ பேரனோ போடுவான்ல, அதை வந்து கற்பூரத்தை வரட்டியில இங்க வச்சு இந்த சைட்ல ரைட் மார்பகத்துல தான் வைப்பாங்க. வச்சு நிறைய கற்பூரத்தை வச்சு மேல கட்டைகளை அடக்கி அதுல அவன் வைப்பான். வச்சுட்டு 3 சுத்தும் சுத்துவான். ஒவ்வொரு சுத்துக்கும் அவன் அவன் தலையில வந்து ஒரு பானை, அந்த பானைக்குள்ள வந்து ஜலம் இருக்கும், அது மனம், வேற ஒன்றும் இல்லை. மனம், நான், அகந்தை, புத்தி எல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு சுத்து போகும்போது டப்புன்னு ஒன்று போடுவாங்க, தண்ணி கொட்டிக்கிட்டே அவன் எரியிற சடலத்தை சுத்திக்கிட்டு வருவான். 2வது தடவை இன்னொரு ஓட்டை போடுவாங்க, இன்னொரு சுத்து சுத்துவான். 3வது தடவை இன்னொரு ஓட்டை போடுவோம், அதில் அப்படியே போய் சுத்திக்கிட்டு வந்துட்டு காலடியில் போய் நின்றுட்டு அப்படியே பின்பக்கம் கவுத்துட்டு போயிடுவான், அப்படியே போயிடுவான் உள்ள உள்ளையோ பேரனோ கொள்ளி வைக்கிறதுக்கு. என்ன அர்த்தம்,
அவன் வந்து அவருடைய ஆன்மாவை ரெப்ரசன்ட் பண்றான். அதுல இருந்த தோஷமான மனத்தை வந்து உடைக்கிறான். அது மூணு மூணு மனம் வந்து மூன்று நிலைகள்ல அலையிறது, பேயா சுத்துது 100 வருடம் ஒவ்வொரு உடம்புலையும். சரிங்களா? இதெல்லாம் மயானத்துல நடக்கிற விஷயத்த சொல்றேன் நான். அந்த காலத்துல நடந்தது, இப்ப அது கூட கிடையாது. இப்ப எல்லாம் வெளியிலேயே பண்ணிட்டு அந்த இதுல எலக்ட்ரிக் கிரமட்டோரியத்துல அப்படியே உள்ள அனுப்புறாங்க. ஒரு மணி நேரத்துல அஸ்தி கொடுத்துடுறாங்க, அரை மணி நேரத்துல கையில அஸ்தியை கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. பட் இதெல்லாம் தான் அங்க நடக்கிறது. அதனுடைய இது என்ன? மூன்று நிலைகள். ஒரு நிலையில வந்து வேக்கிங் ஸ்டேட் உடையுது. அந்த மண்பானையிலேருந்து வேக்கிங் ஸ்டேட்டா இது வரைக்கும் இருந்தவர் வந்து போறார். அந்த மண்பானைக்குள்ள இருக்கிற ஜலம் அவருடைய உள் ஊடகங்களான அகந்தை, புத்தி, மனம். இப்படியும் எடுத்துக்கலாம், அகந்த உடையுது, புத்தி உடையுது, மனம் உடையுது. இல்லாட்டி இவை மூன்றுமாக இருக்கிற மூன்று நிலைகள் உடைகின்றன. தனித்தன்மையை தனித்தன்மையாக வெளிப்படுவதே இந்த மூன்று நிலைகள் தானே. ஒரு 5 வயசுக்கு மேல தானே ஒரு குழந்தை வந்து ஒரு அளவுக்கு தம் பேரோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு பேச ஆரம்பிக்குது இல்லையா? சோ அதுதான் அங்க நிகழ்கிறது. மயானத்தில் கடைசி தருணத்தில் இந்த சோலார் பிளெக்சஸ்ன்னு சொல்லப்படுற இந்த வலது மார்பகத்துக்கு மேல, வலது மார்பகம் ஜென்ரலா வச்சுடுறாங்க இப்ப வரட்டியை வச்சு, அந்த காலத்துல நிறைய கற்பூரத்தை வச்சு அதுல தீமூட்டு சிதையை எரிப்பான், கொல்லி போடுவான். பேர போட்டுட்டு இந்த பானையில இருக்கிற அவருடைய ஆவி மாதிரி, அது ஆவின்னா என்ன, அவராக இருந்த தன்மை, அந்த இண்டிவிஜுவாலிட்டி அங்க உடைக்கிறான். இனிமேவும் உனக்கு இருப்பு இல்ல, இங்கேயே கரைஞ்சு போயிடு. இந்த மயானத்துல உன் உடம்பு எரியும் பொழுது உன்னுடைய மூன்று விதமான முக்குண மயக்கமும், பிரகிருதியாக தோற்றத்திற்கு வந்த உன்னுடைய பிறவியாக வந்த முக்குண மயக்கமும் போகட்டும், மூன்று நிலைகளும் போகட்டும். மூன்று அவஸ்தைகள்ன்ற மூன்று நிலைகள், ஆழ்ந்த உறக்கம், கனவு, நனவுன்ற நிலைகள்லாம் போகட்டும். இல்லாட்டி மனம், புத்தி, அகந்த இது மூணும் போகட்டும் அப்படின்ட்டு எப்படி வேணாலும் நீங்க போட்டுப்போங்க. பட் உண்மை வந்து அதனுடைய தாத்பரியம், தத்துவம் வந்து இது. இதை வந்து அவன் பண்ணிட்டு போறான். இந்த இடம் வந்து அதனாலதான் சொன்ன, அந்த இடத்தை இவங்க சொல்றாங்க. அதோ நிஷ்டியா, அத்தகன்னா திருப்பி கீழே, நிஷ்டியான குரல் வளைக்கு தொண்டையில ஆடம் சாப்பிள்னு வாங்குங்க. இந்த இடத்துல முண்டா இருக்கும் ஆடம் சாப்பிள்னு, அது வந்து குரல் வளைக்கு கீழே. நாபியாம், நாபியாம்னா தொப்புள் குடி, தொப்புள் வயிறு, தொப்புள் தொப்புளுக்கு உபரி மேலே. விதஸ்தியா, விதஸ்தியா அந்தே, ஒரு சான் தூரத்தில், ஒரு சான் தூரத்தில், ஒரு சான் அவ்வளோ, ஒரு சான் தூரத்தில் திஷ்டதி, எது இந்த ஹிருதயம். விஸ்வசிய ஆயத்தனம் மகத்த, பிரபஞ்சத்திற்கே மூல இருப்பிடம். பிரபஞ்சம் எங்கேருந்து வருது? பிரபஞ்சத்துல பிரபஞ்சம் இல்லை, சூக்கும ரகசியங்க இதெல்லாம். இதெல்லாம் நீங்க நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய சும்மா இரு விசார தியானம் எப்படி இருக்கும்னா, அங்க என்ன இடியே உழுந்துதுன்னா கூட நீங்க எழுந்துக்க மாட்டீங்க. ஆனா போய் அங்க ஒண்ணும் இல்லையா, எங்கிட்டதான் நான் தாயா உலகம், என்னுடைய எண்ணம், என்னுடைய உணர்ச்சி, என்னுடைய நான், இதனால்தான் அங்க இருக்கு. சோ நான் எழுந்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது நல்ல நிதர்சனம் தெரியும், உங்களுக்கே நீங்க எழுந்துக்க மாட்டீங்க. உங்க நான் உள்ள கடமுடன் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டுமே, அசைஞ்சு கொடுக்க மாட்டீங்க. இதுதான் விஸ்வசிய ஆயத்தனம் மகத், பிரபஞ்சத்திற்கே பெரிய உறைவிடமான ஆயத்தனம் அந்த இடம். ஜுவாலமாலா குலம், ஜுவாலமாலா குலம்னா வந்து சுடரொளி. அதாவது நம்ம சிவன் கோயில்லாம் சிவலிங்கத்துக்கு பின்பக்கம் பலப்பட்ட கண்ணாடிக்கு நடுவுல ஒரு விளக்கு, ஒரே ஒரு விளக்கு தான் ஏத்திருப்பாங்க. அந்த பல பட்டைகள்ல ரவுண்டா பல பட்டைகள் இருக்கும், அதை சுத்தி வட்டத்துல குட்டி குட்டியா குட்டி குட்டியா தனித்தனியா இருக்கும். அத்தனைலையும் சப்போஸ் 36 இருந்ததுன்னா 36 பிரதிபலிப்புகள், அந்த நடுவுல இருக்கிற ஜோதியினுடைய பிரதிபலிப்புகள் 36 வகையில கொஞ்சம் கொஞ்சம் இப்படி டில்ட் ஆயிருக்கும், இப்படி 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 டில்ட் ஆயிருக்கும் எல்லா சைட்லயும். சோ ஒன்னுத்துல ஃபுல்லா தெரியும் இந்த நடுவுல இருக்கிற ஜோதி, இதுல ஃபுல்லா தெரியும். இப்படி 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 பாத்தீங்கன்னா ஃபுல்லா இப்படி இப்படி இருக்கும். ஒரு 36 இருக்கும், 24 இருக்கும், 12 இருக்கும், 18 இருக்கும், எவ்வளவோ சம்திங். ஜுவாலமாலா குலம், பாத்தின்னா விழுந்து ஒளிர் விடுதல். விஸ்வ சாயத்தனம் மகத், அப்பேற்பட்ட பிரபஞ்சத்திற்கு உறைவிடமான இதயம். இங்க தொண்டக்குழிக்கு கீழேயும் தொப்புளுக்கு மேலேயும் ஒரு சான் தூரத்துல வலது பக்கத்துல பெரு உள்ளே இருவிரல் வலத்தே இருப்பது இதயம். அதேதான் குரல் வளைக்கு கீழே தொப்புளுக்கு மேலே ஒரு சான் தூரத்தில் இதயம் இருக்கிறது. உலகிற்கெல்லாம் சிறந்த அந்த உறைவிடம். உலகிற்கெல்லாம் உறைவிடம்னா என்னங்க அர்த்தம்? ஆன்மான்றது வந்து அது ஒரு ஆகாயம் கூட இல்லை,
அந்த பொருள் சர்வமா இருக்கு, சர்வமா இருக்கு. அதனாலதான் தன்னை உணர்றதுல எல்லாம் முடியும். அதுக்கு மனம், மனிதனா பிறக்கணும், மனம் கொண்டவனா பிறக்கணும். ஏலியன்ஸா பிறந்தா முடியாது, தேவர்களா பிறந்தா முடியாது. சூரியனா இருந்தா எவ்வளவு பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் உழைப்பு நடத்தணும், இதெல்லாம் தேவையில்லை. இங்க வந்துட்டா போறோம், மனித உடம்பு கிடைச்சிட்டோம்னா போறோம், இந்த சசங்கத்தை கேட்டா போறோம், முடிஞ்சது கதை. ஒரே க்ஷணம் என்ன வருதா யாருக்கு பார்த்தா ஆயத்தனம் போயிடுவீங்க. ஆயத்தனம்னா என்ன, உறைவிடம். விஸ்வசிய ஆயத்தனம் மகத், பிரபஞ்சத்திற்கே பெரிய சிறந்த உறைவிடமான எந்த இடம், இந்த வலது மார்பகம் மாதிரி. அது கூட எங்க திருப்பி நீங்க உங்ககிட்ட என்ன வரப்போகுது பாக்குறீங்க. உள்ள போயிட்டா வெளி உடம்பெல்லாம் கிடையாது ஆக்சுவலா, அதுதான் ஆக்சுவலா ஆயத்தனம், அதுதான் இதயம், ஹிருதயம், சரிங்களா. இதெல்லாம் நீங்க வந்து பண்ணும்போது பிராக்டிகல்ஸுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். உணர்ச்சி வந்தாலும் சரி, எண்ணம் வந்தாலும் சரி, சட்டன்னு பாக்குறீங்க இல்லை இல்லை, ஒரு ஆள் இல்லை, பிரபஞ்சம் இங்க முடிவடையிறது, சம்சாரம் முடிவடையிறது, பிறவி முடிவடையிறது, மரப்புல முடிவடையிறது, தூக்கத்துல முடிவடையிறது, இறப்புல முடிவடையிறது இல்ல. ஏன்னா மறைஞ்சிருந்து வரப்போறது, மயக்கத்துல முடிவடைய போறது இல்ல, தூக்கத்திலையும் முடிவடையல. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத வந்து விழிச்ச மனிதனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. விழிப்பு தானே, வந்துட்டான்ல, வந்துட்டா இதை கண்டுபிடிச்சிக்கலாம்ல, சச்சங்கத்தை நாடலாம்ல, உணர்ந்தவங்களை நாடி கிடுகிடு கிடுகுன்னு முடிச்சுக்கலாம்ல விஷயத்த. பொய் விஷயம், எல்லாம் பொய் விஷயம், பிரபஞ்சமே பொய் விஷயம். குரல் வளைக்கு கீழே தொப்புளுக்கு மேலே ஒரு சான் தூரத்தில் இதயம் இருக்கிறது. உலகிற்கெல்லாம் சிறந்த அந்த உறைவிடம் சுடர் வரிசையால் சூழப்பட்டார் போல் இருக்கின்றது. சுடர் வரிசை என்ன, ஒளி, ஒளி வரிசையால் பிரம்மாண்டமான பிரபஞ்சம் வந்து இங்கதான் உற்பத்தி ஆகும். இத வந்து நான் மறைச்சிக்கிறது, உடல் அளவான ஒளியா மாறின, உடல் அழிவு உடல் அளவான தற்போதத்தால் மறைக்கப்பட்டு, தன்முனைப்பால் மறைக்கப்பட்டு, உணர்ச்சிகளாக எண்ணங்களாக நான் என்னுடைய வகைகளாக, என்னை என்னால் என்னோடு, என்னுடன் எனக்கு, என்னுடைய எண்ணில் வகைகளாக உள்ள அங்க போய் அடைச்சிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. இவன் எழுந்தா கப்பு நாங்கேயே மறைச்சிரும், இவன் எழுந்துக்க வேண்டிதான் பாக்கி. இவன் எழுந்துக்கிறது கூட இதுல எழுந்துப்பான், இதுல தான் எழுந்துப்பான், ஜடப்பொருளான உலகத்துக்கு தான் எழுந்துப்பான், ஜடப்பொருளான உடலுக்கு தான் எழுந்துப்பான், ஜடப்பொருளான உணர்ச்சிகளுக்கும் எண்ணங்களுக்கும் தான் எழுந்துக்க போறான். இதுதான் இவனுடைய ரிப்பீட், ரிப்பீட் பர்ஃபார்மன்ஸ். இதுதான் சம்சாரம், திரும்பி திரும்பி அதே சுழற்சி. இப்ப எட்டாவது போடுவோம். இந்த இதயத்தின் உள்ளே உள்ள ஒரு ஆகாசத்தை பத்தி இந்த எட்டாவது வந்து, அதுக்குள்ள இருக்கிற ஆகாசம் சிதாகாச பெருவிழின்னு சொல்றாங்கல்ல, சித்துனாலே அறிவு, அறிவு ஆகாய பெருவிழி. எங்க எண்ணத்துக்குள்ள இருக்கிறது அறிவு ஆகாயம், எண்ணமா இருக்கிறது மனமாகாயம், எண்ணத்துக்குள்ள உணர்ச்சிக்குள்ள இருக்கிறது அறிவாகாயம். அத வந்து நான் வந்து மூடின்னு இருக்கு ஸ்மோக் மாதிரி. சோ அந்த இடத்துல நான் உதிக்கிற இடத்த பார்த்தோம்னா அறிவாகாயத்துக்கு போயிடுவான். சோ அப்பே ஏற்பட்ட அந்த தாமரை மொக்கு போல குவிந்து கீழ்ப்பக்கம் நோக்கியுள்ள தாமரை மொட்டு போல இருக்கின்ற அந்த இடத்துக்கு வந்து உள்ள இருக்கிற ஆகாயத்தை பத்தி இங்க விவரிக்கிறாங்க. எட்டாவதுல சந்ததும் ஷிலாபிகி தூ லம்பதி ஆகோஷ சன்னிபம் தஸ்யாந்தே சுஷிரகும் சூக்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம், தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம், எல்லாம் நிலை பெற்று இருக்கிறது. எல்லாம்னா என்னங்க, தேசம் காலம், ஸ்பேஸை விட்டு டைமை பிரிக்க முடியாது. டைம்ன்றதும் பொய், ஸ்பேஸ்ன்றதும் பொய், உற்பத்தி ஆறுது எல்லாம் பொய். ஸ்பேஸ் வந்து ஆட்டம்ஸ்னாலையும் டார்க் எனர்ஜினாலையும் டார்க் மேட்டர்னாலையும் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கின்றது. நான் வந்து அதை பிடிச்சி போட்டு ஏகப்பட்ட உடம்புல நம்மள தேக லோக சாஸ்திர வாசனைகளா மூடி மூடி மறைச்சு மறைச்சு, இந்த சைடு வா, இந்த சைடு வா, இந்த சைடு வான்னு சொல்லிட்டு இதயத்தையே காமிக்காம, ஆன்மீகத்தையே காமிக்காம, ஆன்மாவை பத்தியே பேச விடாம, நானை பத்தியே பேச விடாம, நானை வச்சு உடம்பாக்கி எல்லாத்தையும் பண்ண வச்சிருக்கு. அதுல தானம், அதுல தர்மம், அதுல யோகம், அதுல பக்தி, அதுல சாந்தம், அதுல வானம், அதுல பொருள், அதுல நிலை, அதுல மௌனம், அதுல சாவாம சாவு, 18 ஐட்டம் பார்த்தோம் இல்ல நம்ம முன்னாடி. அதுல பண்றது எல்லாம் பயங்கர பேத்தல், அதுவே எல்லாத்தையும் மூடி மறிச்சு உன்னை தானம் பண்ண வைக்குது. பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் நானு,
நான் என்ன பண்ணதுங்க, விதைச்ச வினைய பிரிஞ்ச தன்மைய உள்ள பொருளை தேடாத நிலைய நம்மளையே வச்சு பண்ண வைக்குது. நம்ம கையை வச்சு, நம்ம வரல வச்சு, நம்ம கண்ணை குத்தி 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 பண்ண வைக்குது ஜென்ம ஜென்மங்களாக. இதுல இருந்து தப்பிக்கிறது தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? சந்ததகும் சிலாபிகி தூ லம்பதி ஆக்கோஷ சந்திபம் தஸ்யாந்தே சுஷிருகும் சூக்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம். ஆகோஷ சந்நிபம் லம்பத்தின்னா வந்து, லம்பத்தின்னா சார்பு கொண்டு சாரம், தொங்குகின்றதுன்னு அர்த்தம். லம்பத்தின்னா தொங்குகின்றதுன்னு அர்த்தம். ஆகோஷ சந்நிபம் தாமரை மொட்டு போன்ற இதயம். ஆகோஷ சந்நிபம்னா என்ன? தாமரை மொட்டு போன்ற இந்த இதயம். சந்ததம் நாற்புறங்களிலும், சிலாபிகி நாடிகளால், அதான் 72,000 நாடி இருக்குல்ல, 72,000 நாடிகளால் லம்பதி 22,000 நாடிகளில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனால தான் நம்ம கடைஞ்சிட்டு போவோம். கடைஞ்சிட்டு போறதுன்னா என்ன அர்த்தம்? நான் யாருப்பா அப்படின்னு எழுந்த உணர்ச்சியை பார்க்கறது. இந்த நான் யாருக்கு வந்துட்டா எண்ணங்கள் எல்லாம் தனித்தனியா கண்ட்ரோல் பண்றது, அடக்கிறது, 4 யோகங்கள் பண்றது, உங்களுக்கு ஆன்மீக வழக்கமான ஆன்மீகமே கிடையாது. ஃபாஸ்ட் ட்ராக் அடக், உடனே 72,000 நாடிகளும் எங்கேருந்து உதிக்க போறதோ அந்த இடத்துல நிக்கிற இடம் தான் வந்து அந்த இடம். அந்த இடம் வந்து இதயம், இதயத்துடைய சந்நிதி. ஆகோஷ சந்நிபம் சிலாபிகி நாடிகள் சந்ததம் நாற்புறங்களிலும் லம்பதி தொங்குகின்றது. தஸ்ய அந்தே அதன் உள்ளே, சூக்ஷ்மம் நுண்ணிய, சுஷிரம் சுஷிரம் ஆகாசம் சூக்ஷ்மமான ஆகாசம், சர்வம் அனைத்தும் தஸ்மின் அதில் பிரதிஷ்டிதம் நிலை பெற்றுள்ளது. அதற்குள்ளே இருக்கும் அந்த நுண்ணிய சூக்ஷ்மமான ஆகாசத்தில் பிரம்மாண்டம், அதாவது என்ன, வாசனைகள் அனைத்தும் நிலை பெற்று. உண்மையில வேக்கிங் ஸ்டேட்டுன்னே இல்லை, சூரியன் இல்லை, பூமி இல்லை, எதுவும் இல்லை, எல்லாம் நம்மளால உற்பத்தி ஆகுது. நம்ம அப்படின்னா எப்பேற்பட்ட அடக்கத்துக்குள்ள ஆட்படணும், எப்பேற்பட்ட அடக்கம் வர வேண்டும் நமக்கு. எண்ணமே வரக்கூடாதுன்னா நீங்க உணர்ச்சி வசப்படாம இருக்கிறதுன்றது எவ்வளவு அத்தியாவசியம், அதுவும் உடம்பு உணர்ச்சியா இல்லாம இருக்கிறது எப்பேற்பட்ட அத்தியாவசியம். நான் பேசுறது எல்லாருமே வந்து இங்க குடும்பத்துக்கு பேசலீங்க, ஒரே ஒரு தனி மனுஷனாக இருக்கிற நான் நிலை பெற்றிருக்கிற அந்த புத்தி கொண்ட அந்த தனித்துவத்துக்கு நான் உண்மையை எடுத்து உரைத்து கொண்டிருக்கின்றேன். நீ மத்திரம்தான் வந்திருக்கீங்க. நீ வந்த விதமே என்ன, தேக லோக சாஸ்திர வாசனைகள் ஒவ்வொரு உடல்களாக சுமந்து சுமந்து வந்தது தான் இன்றைய விழிப்பு நிலையாக இப்பொழுது இந்த சத்சங்கத்தை கேட்டுக்கொண்டிருப்பதாக எதிரில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அவைகள் அனைத்தும் வாசனைகள், இதுதான் பிரபஞ்சம். இது அத்தனையும் அந்த இதயத்தை மூடி மறைச்சிட்டு இருக்கு. உணர்ந்தவர்ன்றவர் யார் இதுல? மறப்பே இல்லாதவர், காம்ப்ளிகேஷனே கிடையாது, 5 கோஷங்களும் கிடையாது. அன்னமயத்திலேருந்து ஆனந்தமயம் வரைக்கும், ஆனந்தமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, மனோமய கோஷா, பிராணமய கோஷா, அன்னமய கோஷான்னு 5 கோஷங்களும், 3 காலங்களும், நேற்று இன்று நாளைன்னு, பிறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு, 8 திக்குகள் கொண்ட திசைகளும், இவர் எழுந்து இவருடைய நான் வந்து இந்த உலகமெல்லாம் பரவி சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி மாதிரி வாழறதோ இல்லாட்டி ஒரு பெருமையும் இல்லாமல் வாழுதோ இதெல்லாமே முக்கியம் இல்லைப்பா, வந்தவனே உண்மை இல்லைப்பா, எழுந்தவனும் உலகமும் ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குப்பா. இதை எப்படியாவது பூந்து 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 கண்டுபிடிச்சவங்க வந்து ஞானிகள். கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்குத்தான் பொறுப்பு இருக்கு. உங்கள் மனம் எப்பவும் வந்து சைலண்டா இருக்கும், ஒன்னும் ஆயிடாது. யூ வில் நாட் லூஸ் எனி திங். இந்த உலகம் சொல்றதெல்லாம் பத்தி கவலையப்படாதீங்க. ராத்திரியெல்லாம் படிக்கணும், நிறைய டீப்பா திங்க் பண்ணணும். திங்கர் யாருன்னு சொல்லாத உலகம்.
படிச்சுக்கிட்டே இருக்கணும்னா படிக்கிறவன் யாரும் சொல்லாத உலகம், நல்ல உலகம், உலகத்துல பெருமை அடையணும். உலகம்னு என்னன்னு சொல்லல, பெருமை அடைபவனும் என்கிட்ட யாரும் காமிக்கல. ஒன்னுத்துக்குமே விவரம் இல்லாத உலகம் இது, நானே அறியாத உலகங்க. இங்க என்ன பண்ண போறோம்? சத்சங்கம் ஒண்ணுதாங்க நம்மளுக்கு வழி. சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. நிச்சலமா இருக்கிற ஒரே தத்துவம் என்ன? இந்த மாதிரி சூழப்பெற்றிருக்கின்ற நாற்புறமும் நாடிகளால், 72,000 நாடிகளால் எல்லா திசைகளிலும் எல்லா காலங்களும் காலமயமாகவும் ஏதோ மறைப்பாக அடைத்து கொண்டிருக்கின்றது. ஒன்று தூங்கிடுறோம், இல்லாட்டி ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து அந்த நித்ரா சக்தியே ஒரு கனவை காண வைக்கின்றது, இல்லாவிட்டால் விழிப்பு நிலைக்கு தள்ளிவிடுகின்றது. இதுவே தான் நம்மளுக்கு பொழப்பு. ஜீவனுடைய பொழப்பு என்ன? சதா பிரதிபலித்தல், தூக்கமாக பிரதிபலித்தல், இல்லாட்டி நனவு நிலையாக பிரதிபலித்தல், இல்லாட்டி ஆழ்ந்த உறக்கமாக கனவாக பிரதிபலித்தல். ஏம்பா வேற உனக்கு ஒண்ணுமே தெரியாதப்பா, யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பியா? திங்கிங் மிஷினா நீ? அந்த உடம்பு உனக்கு திங்கரா கொடுத்துருக்கா? ரோபோட்டிக்கா திங்க் பண்றோம்ல? எப்பேற்பட்ட ஸ்தலத்தை பத்தி எவ்வளவு அருமையா சொல்லுது பாருங்க நாராயண சூக்தம். தாமரை மொட்டு போன்ற இதயம் நாற்புறங்களிலும் நாடிகளால் சூழப்பட்டு தொங்குகிறது. வேக்கிங் ஸ்டேட்டுனால தான் வந்து ஆன்மா இருக்கு. யாருக்கு ஆன்மா? மனிதன் மாத்திரம்தான். தன்னை அறிதல்ன்றது யாருக்கு? தான்ன்ற பொருளை யாருக்கு? விலங்குக்கு இல்லை, ஒரு பசுமாட்டுக்கு கிடையாது. அஞ்சு அறிவறி கிடையாது, ஆறாவது அறிவு கொண்ட மனிதனுக்கு தான், பேசும் திறன் கொண்டவனுக்கு, புத்தி மூலமாக சுட்டறிபவனுக்கு, தனக்குள்ளேயே அறிய தகுதி பெற்ற அந்த புத்திக்கு, இந்த மாதிரி அமைப்பு கொண்ட ஊடகங்கள் கொண்ட இவனுக்குத்தான் ஆன்மாவே. எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படியே வந்த வழியே போகணும். எந்த எண்ணங்கள் மூலமா வருகின்றோமோ அந்த எண்ணுபவர்கள் எல்லாம் விதவிதமான கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள் மேலெல்லாம் அபிமானங்கள், பற்றுக்கள் இருக்கு. அபிமானங்கள்லாம் என்ன? அஃபெக்ஷன். We have affection over those issues, things or relations. ஒரு எண்ணத்தை பாக்குறீங்கன்னா என்னத்தை பாக்குறீங்க? அபிமானம் கொண்ட கதாபாத்திரத்தை நல்லா பாக்குறீங்க. ஒருத்தர் கதாபாத்திரம் விழுந்துடும், இதயத்தினோட மறைப்பு விலகிடும். அது பண்ணவருக்கு மாத்திரம் முக்தி, அந்த க்ஷணத்துல முக்தி. அந்த முக்தியை குறிப்பிட்டு காட்டுறதுக்கு ஒரு உணர்ந்தவர் அவ்வளவுதான். இங்க கணக்கே அவ்வளவுதான். இப்ப நீங்க எத்தனை பேர் வேணா கேட்டுருக்கலாம், கேட்காம இருக்கலாம், இதை சத்சங்கத்தை பார்க்கலாம் பார்க்காம இருக்கலாம். ஆனா இது நாம் பேசுறது வந்து நீங்களும் நானும் மொத்தம் தான் தனியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கன்ற மறைப்புகளால் சூழப்பட்ட இதயம் ஆன்ம பொருள் வேற யாருக்கும் கிடையாது. இது ஒன் டு ஒன் பரம்பொருளும் ஒன் டு ஒன் தான் எல்லாரோடையும். எனக்கும் ஒன் டு ஒன் தான் நடந்தது. எனக்கு 11 வயசுக்கு நடந்துடுது, 11-12 வயசுக்கு நடந்துடுது. இன்னது இன்னது இன்னதுன்னு அதை நான் பக்குவப்படுத்தி உள்ள பார்த்து வாழ்க்கையை இங்கே விடாம ரமண மகர்ஷி மாதிரி கோமலம் கட்டின்னு அங்கே உட்காந்துருந்தா ரொம்ப வசதி எனக்கு, பட் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் நான் பதில் சொல்லணும். குடும்பம்னு ஒன்று நிற்குது பக்கத்துல, என்ன பல கதாபாத்திரங்கள்ல பாக்குது, உலகமும் கதாபாத்திரங்களை பார்க்குது, வேலை பண்ணுற இடங்களில் பார்க்குது. 42-43 வயசு வரைக்கும் வேலை பண்ண வேண்டிய நிர்பந்தம், நிர்பந்தத்திலையும் நிர்பந்தத்துக்கும் ஆட்படாமல் அப்பேற்பட்ட அந்த பொருள் என்னை காப்பாற்றி கொண்டு தனக்குள்ளேயே அடைகாத்து வைத்து கொண்டே வந்தது. அப்பொழுதும் நான் இதை உரைத்து கொண்டே இருந்தேன். இப்போ இது தொடர்கிறேன், அவ்வளோதான். இப்போ முழுமையாக முழு வீச்சில் தொடர்கிறேன். ஆனா நடக்கிறது வந்து 1-to-1 தான், எப்பவுமே 1-to-1. குரூப் கிடையாது. ஆப்ஜெக்டிவ் கோர்ஸுக்கு ஆப்ஜெக்டிவா எல்லாருக்கும் பண நாட்டும், புகழ் நாட்டும், பெருமை அருமை பெருமை கலைகள் ஏன் எல்லாத்துக்கும் குரூப். பாட்டுக்கு ஒரு 10 பேர் உட்காந்து பாட்டு கத்துக்கலாம்,
வசதி இருந்தா ஒரே டீச்சர் ஒரே ஆளு கத்து கொடுக்கலாம், அவ்வளவுதான் வசதி தான். பட் பாட போறது என்னமோ ஒரே ராகம், பலவிதமான ராகங்கள் ஆலாபனைகள், அவ்வளவுதான் எல்லாத்துக்கும். இங்க அப்படி கிடையாது. இங்க வாசனைகள் எப்படின்னு தெரியாது, மொத்தத்தையும் எடுத்து வைக்கணும். நேர்மையோ நேர்மை, யாருகிட்ட? குரு கிட்ட. அல்லும் பகலும் அனவரதமும் சிரவணம் பண்ணால் ஒழிய கிடைக்காது. சிரவணம்னா சதா கேட்டுக்கொண்டிருத்தல், திட சிரவணத்தினாலே இது அடையப்படும். சிரவணம்னா என்ன? கேட்டல். கேட்பவன் யாருன்றத பத்தி தானே இது சொல்லிக்கிட்டு இருக்கு. கேட்பவன் யாரு? ஆன்மாவை அறிய விழையும் அந்த எண்ணம் எது? எண்ணுபவன் யாரு? உணர்ச்சிமயமானவன் யாரு? இதுதான் உண்மைன்னு இதை தேடிக்கொண்டிருப்பவன் யாரு? அப்படியெல்லாம் இருக்கிற இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு பொருளை, ராக ஆலவனைகளுக்கு லட்சம் புஸ்தகம் இருக்கு, டான்ஸுக்கு அவ்வளோ வாத்தியார்கள் இருக்காங்க, அவ்வளோ டைப்ஸ் ஆஃப் டான்சஸ் இருக்கு, எல்லா கலைகளும் இருக்கு, ஸ்பேஸ் சயின்ஸு கூட இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. ஆசை இருந்தா போறோம் அங்க இருக்கு. இங்க உணர்ந்தவர் அந்த சந்நிதியாகவே இருந்து கொண்டிருக்கின்றார், அவரை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அவரும் சந்நிதியும் வேறு இல்லை, ஞானம்தான் அவர், பரம்பொருள் தான் அவர், உணர்ந்த தன்மை தான் பரம்பொருள், அதுதான் கடவுள் தன்மை. அப்படின்னா எப்படி நடக்கணும்? அது ஒன் டு ஒன். அங்க உட்கார்ந்துட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், அந்த நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்கிறது எந்த விதத்திலையும் ஹெல்ப் பண்ண போறது இல்லை. காத்தால தனியாக நாம் தான் உணர்ச்சிக்கு ஆட்பட்டு அகந்தை நம்மை மறைத்து கொண்டு, நம் பொருளை நம் இதயத்தை மறைத்து கொண்டு எழுந்து கொள்கிறது. இப்ப யாருடைய பிரச்சனை இது? இதயத்தை மறைக்கிறவனுக்கு தானே இது பிரச்சனை. உங்க குடும்ப இதயத்தை மறைச்சுக்கிட்டு இருக்கு. குடும்ப இதயம்னு ஒரு இதயம் இல்லையே, தனியாவே ஆன்மாவே இல்லை, உலகத்துல ஆன்மாவே கிடையாது. அதனால வெறும காயத்ரி மந்திரம் சொல்றதோ, ஏதோ நல்லவன்ற டைப்ல இதுலயா போய் சேர்றதோ, அதுல சேர்றதோ, இதுல சேர்றதோ, அந்த ஆசிரமத்துக்கு போதோ, இந்த ஆசிரமம், வெட்டி வேஸ்ட். ஒரே இண்டிவிஜுவல். அந்த இண்டிவிஜுவல்ன்றவனே மனம் புத்தி அகந்தியால் மறைக்கப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய மறைப்பு அவனுக்கு நீங்கணும், அவனுக்குள்ளதான் அந்த தாபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன இந்த இடம் புரியலையே, இது என்னன்னு தெரியலையே, அது என்னன்னு தெரியலையே, இவ்வளோ டைட்டான லைக்ஸ் வச்சுட்டு இருக்கேனே, பற்று வச்சுட்டு இருக்கேனே, இதை எப்படி நான் போக்குவேன், எனக்கு பணம்னா உயிரா இருக்கே, பணம் குறைஞ்சிதான் அப்படியே வாடி போயிடுறேனே, யாராவது என்ன சொன்னா சுருங்கி போயிடுறேனே, என்கிட்ட சுருங்கும் அந்த இமேஜை வந்து எந்த இடத்துல நான் வச்சிருக்கேன், இது எங்க இருக்கு? வெள்ளியா இருக்கு உள்ள, நீங்க அஃபெக்ட் ஆனது தெரியாம அவன் திட்டிக்கிட்டே இருப்பான், அவன் 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 என்னமோ பெருமையா சொல்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான், ஆனா உங்களுக்கு இது பிடிக்காத விஷயங்கள்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான், சுருங்குது 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 சுருங்குன்னு சுருங்கிட்டு உங்களுக்கு பேசவும் தெரியாது. அப்படியே அத்தானோ டோலையும் வாங்கிட்டு குமுறுவீங்க வீட்டில் வந்து. இதுதானே வாழ்க்கை. இதெல்லாம் கடக்க, இதெல்லாக்கும் ஆட்படும் இந்த சம்சாரம்ன்ற இந்த பிறவியா பிறந்த அந்த ஜீவன் பிரதிபலிச்சுட்டு இருக்கிறத, இதெல்லாம் இது பிரதிபலித்து கொண்டிருப்பவைகளில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அவனே ஒரு பிரதிபலிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், இவைகள் அவன் அல்ல அப்படின்ற ஃபர்ஸ்ட் தெளிவிலிருந்து அவனை சந்நிதி மயமா ஆக்கி சுரூபமா ஆக்கிற வரைக்கும் இது எப்படி வந்து குரூப்ல நடக்கும்? சோ ஒன் டு ஒன் உங்களுக்கும் வந்து அட் அ டைம் வந்து ஒன் தான். ஒரு உணர்ச்சி காத்தால எழுந்துக்கிறீங்க, எழுந்துக்கும் போதே அதை வச்சு நிறைய தாட்ஸ், ஒரு அகந்த இவ்வளவு தாட்ஸ் மயமாக அந்த உணர்ச்சியை வைத்து தன்னையே பிரித்து அதைக்கு எதிர்ப்பாகவும் ஆறுதலாகவும் சப்போர்ட்டாகவும் எதிர்ப்பாகவும் பேசிக் கொண்டிருக்கின்றது, குழம்பி கொண்டிருக்கின்றது, தவித்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரி கோடானு கோடி உணர்ச்சிகள், கோடானு கோடி எண்ண ஓட்டங்கள், நிறைய பிறவிகள், நூறு நூறு வருடங்களுக்கு, மனித பிறவிகளில் நூறு நூறு வருடங்கள் வச்சுப்போம் சும்மா, அதுலேயும் இந்த வினைகள், இந்த தேக வாசனைகள், இவைகள் தான் உடலாக உயிர்ப்பாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்ப உங்களுக்கும் இதை உணர்த்துகின்ற எனக்கும் எப்படி கான்டாக்ட் விட்டு போகலாம்? உங்க பாடு எப்படி ஆயிடும்?
நினைத்தே பார்க்க கூடாதே நீங்க இத நினைத்து பார்க்கவே முடியாதே. ஒரு குருன்றவர் என்ன, எல்லா உறவுகளும் தாய் தந்தை சகலமும் பிள்ளை படிப்பு சக்தி எல்லாம் கணவன் மனைவி காதலன் காதலி குரு வழிகாட்டி தாய் எது இல்லை எல்லாமா இருந்தா தானேங்க எல்லாமா இருக்கிற பொருளை காமிக்கிறவரை அவர் இருக்க முடியும். எல்லாமா இருப்பது ஆன்மா தானேங்க, அதுவே அவர்னா. நீங்க போனாலும் நான் விட மாட்டேன், கவலைப்படாதீங்க, போக முடியாது. ஒரு லவ் சாங் டூயட் அந்த காலத்துல எம்ஜிஆர் படத்துல இருக்கு, என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா, நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா தெரியுமா. சீர்காழி கோவிந்த வடிவர் அதே கதை தான். இந்த ஆன்ம ஞானத்தை விட்டு ஒருவர் விலகி செல்ல முடியாது. சுரூபம் இது உண்மையான சுரூபம், அந்த கதாபாத்திரங்கள் அனைத்தும் பொய். ஆனா அந்த கதாபாத்திரங்கள் பூராவும் நிரப்பி இருப்பது ஆன்ம பொருள் ஒன்றே. எதுக்கு வந்து இந்த பிரம்மோற்சவம் சொல்லிட்டு ஒரு 10 உற்சவம் நடத்துவாங்க எல்லா கோவில்லையும், பெருமாள் கோவில்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகனம் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான அலங்காரத்துல வருவார். அதுவும் முக்கியமா இந்த தசரான்னு சொல்லப்படுற கொலு வைக்கிற நாட்கள்லாம் 9 நாளும் வந்து நவராத்திரியில அம்பாளுக்கு அப்பேற்பட்ட அலங்காரங்கள் பண்ணி மாயா சக்தி அவ இங்க பெருமாளுக்கு பண்ணும்போது அவர் வந்து சுப்ரீம் லார்டு புருஷோத்தமன். அதுல ஒரு நாள் பிரம்மோற்சவன்னே பேரு, கருட வாகனத்துல வருவார். இப்படி பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னது, இது நாம எல்லாம் உற்சவம் நடத்திட்டே இருக்கோம், உற்சவம் உண்மையல்ல, அந்த அலங்காரங்கள் உண்மையல்ல, அதை கடக்கிறதுக்கு வந்து குரு வேணும். ஆனந்தமாக நாம் செய்வோம் உணர்வோம், நாம் வந்து அந்த அதுக்குத்தான் பிறவி எடுத்திருக்கோம். நல்லா நம்பி இதுக்கு ஆட்படுங்கள். மேல போவோம். தாமரை மொட்டு போன்ற இதயம் நாற்புறங்களிலும் நாடிகளால் சூழப்பட்டு தொங்குகிறது, அதன் உள்ளே நுண்ணிய ஆகாசம் உள்ளது, அனைத்தும் அதில் நிலை பெற்றுள்ளன. தஸ்யாந்தே சர்வம் பிரதிஷ்டிதம், நிலை பெற்றுள்ளன, எல்லாம் நிலை பெற்று உள்ளது. எல்லாம்னா என்னங்க அர்த்தம், எல்லாம் வாசனைகள் தான், வேற ஒண்ணும் கிடையாது. நம்மளுக்கு தேவையில்லை வாசனை பத்தியே ஒண்ணும் வேணும். நம்ம வந்து எல்லாம் முதிர்ந்த பக்குவிகள் நாம் அனைவரும். கதாபாத்திரத்தெல்லாம் விட்டாச்சு, தனி உடம்பை பத்தி நம்மளுக்கு வந்து உள்ள பார்க்க ஆரம்பிச்ச உடனே எண்ணத்தை பார்க்கும்போதே தனி உடம்பு ஃபீல் பண்றது இல்லை, தனி உணர்ச்சிக்கு ஆட்படும் போதே அந்த உணர்ச்சிக்கு உண்டான உடலோ உலகமோ எதுவுமே இல்லை, அதனுடைய வீரியம் குறைஞ்சு போயிடுறது. எதை பார்த்தாலும் அந்த வீரியம் குறைஞ்சிடுது. இத்தான் வந்து மாணிக்க வாசகர் சொல்லுவார் சிவபுராணத்துல, வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க, வேகம் கெடுத்து ஆண்டவன் அவன். எவன்? பரம்பொருள் ஞானமயமாக இருக்கும் ஆன்ம பொருளாக இருக்கும் அவன் நமக்கு சுபவாசனையும் முழிக்க வச்சு எண்ணத்துல இருக்கிற அத்தனை வேகத்தையும் பார்க்கறான், பார்க்க வைக்கிறான், நம்மளையே வச்சு பார்க்க வைக்கிறான். எந்த ஈகோவினால நம்ம குட்டி கெட்டு போனோமோ, குட்டிச்சவரானோமோ அதை வச்சே ரிவர்ஸ் ப்ராசஸ் கொண்டு வரான். யாரு? ஆன்மபொருள். எப்படி கொண்டு வரான்? பார்க்க வைக்கிறான். வேகம் கெடுத்து ஆள்கின்றான், எண்ணத்தில் இருக்கின்ற வேகத்தை தடை செய்கின்றான், முடக்கடி பண்றான், ஜெயிக்க விடாம பண்ணியே துக்கங்களை கொடுத்து நம்மளை உள்முகமா திருப்ப வைக்கிறான். எல்லாம் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ்ங்க, அதுக்கு விளக்கம் இங்க தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. இப்ப மேயர்ல போயிடுவோம். சாந்தோக்கிய உபநிஷதம் இதனை மிக அழகாக கூறுகின்றது. இந்த உடம்பினுள் தாமரை போன்று சிறு மாளிகை உள்ளது, அதனுள் அக ஆகாசம் உள்ளது, அதில் இருப்பதை தேட வேண்டும். இருப்பாகவே இருக்க வேண்டும். உள்ள போயிட்டீங்கன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னா எண்ணம் போயிடும், உணர்ச்சி போயிடும், என்னன்னே தெரியாது, அது பேர் இருப்பு தெளிவு. தெளிவான மனம், தெளிவான புத்தி, அதுவே ஆன்மா. அதுல முன்பக்கம் பின்பக்கம் மேல் பக்கம் கீழ்பக்கம் அதுதான் சந்ததகும்
ஷிலாபிகி து லம்பதி ஆகோஷ சந்திமம் எல்லாம் நாடிகள் திரும்பினீங்கன்னா உடனே எண்ணவாட்டோம் உணர்ச்சிமயம் வேண்டாமே. ஐ டோன்ட் வாண்ட் எனி மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படின்னு உங்களுக்கே நீங்க சொன்னீங்கன்னா ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். லெட் மீ நாட் எக்ஸ்பிளைன் இட், அது பேர் தோஷம்னு பேர். ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோட ஐனும் ஆசை அருமின்னா என்ன? அடா அவர் மேலே முட்டிக்கிட்டு நிக்கிறேன், அவர் பேர் இருப்பு அவர்லயே நிக்கிறேன், அவர் எப்ப இட போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? உனக்கு வெவஸ்தை இல்லை, எந்த இடத்துல எதை பண்றதுன்னு உனக்கு வெவஸ்தை இல்லை. இதெல்லாம் துல்லியமா தெரிய ஆரம்பிக்கும். புறத்தில் காணப்படுகின்ற ஆகாசம் எவ்வளவு பெரியதோ இதயத்தின் உள்ளே உள்ள ஆகாசமும் அவ்வளவு பெரியது. வானுலகம் பூ உலகம் இதனுள் அடங்கும். அக்னி வாயு சந்திரன் சூரியன் மின்னல் நட்சத்திரங்கள் இன்னும் இந்த உலகில் என்னென்ன உண்டோ என்னென்ன இல்லையோ அவையெல்லாம் இதனுள் உள்ளன என்று இந்த ஆகாசத்தை பற்றி சாந்தோக்கிய உபனிஷதம் கூறுகின்றது. அந்த ஆகாசத்துக்குள்ள பிராணன் அல்லது அந்த உண்மையான மெய்ப்பொருள் உரைகின்றது அப்படின்னு சொல்றாரு. அதாவது மெய் உயிர் உரைகின்றது. இது அகந்தை உயிர், இது போலி உயிர், இது உணர்ச்சியின் உயிர், பழைய வாசனைகளின் உயிர், மொத்த பொய்கூட்டம். இதனால அந்த உலகம் இருக்கு. இந்த உலகத்துல தான் நீ இந்த உயிரை வளர்த்த, உன்னை ஒரு ஆளை ஆக்கின. நீ ஒரு ஆளே கிடையாது, அந்த ஒரு ஆளு ஆயிரம் ஆயிரம் ஆட்களாக உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. இந்த உண்மை உயிரை பற்றி சொல்லுகிறது. தசிய மத்தியே, தசிய மத்தியே அதற்கு நடுவில் மையத்தில் மகானக்னிர் விஸ்வார்ச்சிர் விஸ்வதோ முகஹ சோக்ரபுக் விபன் சோக்ரபுக் விபஜன் திஷ்டன்னா ஹாரம் அஜரக்கவிஹி அப்படின்னு வருது. தசிய அதன் மத்தியே நடுவில் விஸ்வார்ச்சி எங்கும் ஒளி வீசுவதாகும். அர்ச்சின்னா அர்ச்சிஸ் மார்க்கம்னா வந்து ஒளி வீசும் மார்க்கம், வழி. சோடியம் பேப்பர் லைட் போட்டு திருவண்ணாமலை கிரிவலம் பூரா போட்டு சொன்னா ஒளி வீசுகின்ற வழி இல்லை, வழித்தடம் இல்லை, கிரிவலம் போகின்ற பாதை. அதை போல விஸ்வார்ச்சி பிரபஞ்சமே ஒளி வீசுகின்றது. பிரபஞ்சம் எப்படி ஒளி வீச முடியும்? நம்ம எண்ணத்தின் மையத்தில் எண்ணமாக ஏதோ ஒன்று ஒளி வீசிதான் பேசி நினைத்து அர்த்தம் கொண்ட காட்சியை தனக்குள்ளேயே பார்ப்பதுதான் பிரபஞ்சத்தின் இருப்பு. போருமா, விஸ்வார்ச்சி விஸ்வார்ச்சிர் எங்கும் ஒளி வீசுவதாகும், விஸ்வத்தோ முகக எல்லா திக்கிலும் செல்வதாகும் செல்வதாகும். விஸ்வத்தோ முகக பிரபஞ்சம் பூரா எப்படி ஒரு போட்டான் பார்ட்டிக்கல் அப்படியே எல்லா இடத்துலையும் இருக்கான், ஒன்னும் இல்லை. அதனுடைய ஸ்பீட்ல வந்து இட் இஸ் இமீடியட் அட் த சேம் டைம் அட் ஆல் பிளேசஸ். நான் அடிக்கடி வீல் சொல்லுவேன், சைக்கிள் வீலோ மோட்டர் பைக் வீலோ அந்த ஹப் இருக்கும், ஹப் சுத்தவே சுத்தாது, ஒரு ராடு. அது மேலே வந்து ஸ்போக்ஸ் போட்டு பேரிங் கொண்ட வீல் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். அதுலேருந்து ஸ்போக்ஸ் எல்லாம் போகும், ரிம் இருக்கு, பெரிய ரிம் இருக்கு. மொத்தம் ஒரு ரொட்டேஷனுக்கு 360 டிகிரி, ஒரு வட்டத்துக்கு 360 டிகிரி. ஹப்பு வந்து 0 டிகிரிலையும் மீட் ஆகிட்டுருக்கு, 359வது டிகிரிலையும் மீட் ஆகிட்டுருக்கு. 359.0001 அப்படின்னு எவ்வளோ வேணால் போடுங்க, நேனோவில் போடுங்க டிகிரிஸை போட்டு 0 டிகிரிக்கு திருப்பி வருது, இல்லாட்டி 360 டிகிரிக்கு வருது. அந்த வரது எல்லாம் ஹப்பில் கொண்டிருக்கு இல்லையா? அதை போல் வந்து அப்படியே நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது பிரம்மாண்டமே நம்ம நமக்குள் பரம்பொருளாக, நாமே பரம்பொருளாக, நாமே உள்கடந்த கடவுளாக, ஆன்ம பொருளாக உறங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த உண்மையோட நம்ம இந்த செவங்கண்ட உட்காரணும், இப்ப உட்காரணும், ஜாலியா உட்காரணும். எந்த எண்ணம் வந்தாலும் உணர்ச்சி வந்தாலும் நீங்க தான் ஹப். இப்போ நம்மளுடைய எண்ணம் தான் ஹப், அது இதயத்துல எழறதுக்கு முன்னாடி அங்க இருந்தோம்னா இதயத்துல இருக்கும். அப்ப பிரபஞ்சம் எல்லாம் நாமாவே இருக்கின்றோம். விஸ்வத்தோ முகஹ எல்லா திக்கிலும் செல்வதாகும். மகான் மகான் அக்னிர் சிறந்த நெருப்பு, சிறந்த அக்னி, சிறந்த ஒளி.
தசிய மத்திய மகான் அக்னிர், சிறந்த மிகச்சிறந்த ஒளினா என்ன? ஒளினா நெருப்பு கிடையாது, ஹீட்டு கிடையாது, அறிவே இருப்பு, அறிவு, உணர்வு. இது மூணும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு பொருள், அதுதான் ஆன்ம பொருள். இருப்பு இன்மையே கிடையாது, அதுக்கு இன்மையே தெரியாது. இப்படி எல்லாம் உலகம் இருக்குன்னு தெரியாது. இப்படி எல்லாம் வாசனைகள் வந்து நம்ம வந்து சூழ்ந்துக்கிட்டு இவன் தனி மனிதனா ஒருத்தன் எழுந்துக்க போறான், அவன் ஆன்ம ஞானம் தேடின்னு இருக்கலாம், அதுக்கு தெரியவே தெரியாது. எப்படியோ நீ வந்து தவிக்கிற தவிப்பு வந்து அதை வந்து சம்மன் பண்ணுது ஏதோ ஒரு ஜென்மத்துல. நம்மளுடைய சரணாகதி, நம்மளுடைய தாபம், நம்மளுடைய சதா பணிவு, உள்ள ஆளே இல்லாத அளவுக்கு அடிச்சு தூக்குற பணிவுங்க, தியாகத்தாலேயே ஆன்ம ஞானம் அடையப்படுகின்றது. அப்பேற்பட்ட பணிவு, அப்பேற்பட்ட அது மேல மாலா காதல், பகவான் a towering giant personality, personality சொல்லக்கூடாது, giant luminary, the greatest, greatest. மகானக்னிர் அந்த சக அந்த அந்த அக்னி அக்ரபுக் முதலில் உண்பதாக. அக்ரன்ன அக்ரஹாரம்னு வாங்க, முதல் சுற்று, கோவிலை சுற்றி இருக்கிற முதல் சுற்று வழி. நாலு இது இது இருக்கும்ல, வடக்கு தெரு, தெற்கு தெரு, கிழக்கு தெரு, கிழக்கு அக்ரஹாரம், தெற்கு அக்ரஹாரம்னு சொல்லுவோம். ஸ்ரீரங்கத்தில் ஃபர்ஸ்ட் அக்ரஹாரம், அக்ர என்னாலே ஃபர்ஸ்ட்னு அர்த்தம். அக்ரஜக அப்படின்னா முதல் பையன் அர்த்தம், கனிஷ்டகன்னா கடைசி பையன் அர்த்தம். கனிஷ்ட குமாரின்னு போடுவாங்க, கடைசி பொண்ணு. ஜேஷ்ட புத்திரன்னு வாங்க ஃபர்ஸ்ட். அக்ர அக்ரன்னா அர்த்தம், அக்ரஜான்னா பொண்ணு, முதல் பொண்ணு. முதலில் உண்பதாக அக்ரபுக், முதலில் உண்பதாக ஆகாரம், உணவை முதலில் ஆகாரத்தை உண்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லா மூன்று தேகங்களும் கொழுந்து விட்டு எரியுது, ரிஃப்ளெக்ட் ஆறுதெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஆக்சுவலா வியர் ஆக்சுவலி நம்ம வியர் ஆல் பீங் பேர்ன்ட். மூன்று தேகங்களும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. காரண தேகம், அறியாம தேகம், அது இருக்கவே விடாது. அது நீங்க என்னதான் தூங்கிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல எதுக்கு புத்தி தத்துவம் வேலை பண்ணணும்? புத்தி தத்துவம்னா என்ன? நல்லா தூங்கினேம்பான்னு சொல்றதுக்கு, எழுந்த பிறகு நம்ம சொல்றதுக்கு அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த உடம்பு இருந்த இவன் நல்லா தூங்கினான் மாதிரியும், அப்படின்னா அவன் நல்லா தூங்கினதுக்கு அவன் அர்த்தத்தையும் என்ன சொல்றான்? இவன் ஒன்னுத்தையும் யோசிக்கல, இவன் ஒன்னுத்தையும் பார்க்கணும் பார்க்கணும்னு அலையில, கண்ணை வச்சுக்கிட்டு கேட்கணும் கேட்கணும்னு கச்சேரி போய் கேட்கல, கனவு காணல, எதுவுமே பண்ணல பண்ணலைன்றத நல்லா தூங்கினேன்னு சொல்லி சொல்றான். அந்த இடத்துல எதுக்கு புத்தி தத்துவம் இருந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்? சோ தூக்கத்திலேயே புத்தி தத்துவம், ஒன்றையும் காண்கிறேன் இல்லை, ஒன்றையும் கேட்கிறேன் இல்லை, ஒன்றையும் சுவைக்கிறேன் இல்லை, ஒன்றையும் தொடுகிறேன் இல்லை, முகர்கிறேன் இல்லை அப்படின்ற ஃபீலிங்லயும் இருக்கு, நினைக்கிறேன் இல்லையிலையும் இருக்கு, மறக்கிறேன் இல்லையிலையும் இருக்கு, ஒண்ணுமே இல்லைன்றதுலயும் இருக்கு. இருக்கு இருக்குன்னா புத்தி தத்துவம் இருந்துகிட்டே இருக்குல்ல. அப்படின்னா புத்தி தத்துவம் எப்பவுமே நீங்கிறது இல்லை, இறப்புல கூட நீங்கிறது இல்லை. எப்ப நீங்குது? இப்ப நீங்க உபதேசத்துக்கு உணர்ந்து தவிப்பு காட்பட்டு சரணாகதி காட்டுப்பட்டு பணிவு காட்பட்டு உள்ள நிற்கும் பொழுது நீங்குது, அறவே வந்து பிறவியே நீங்குது. இதுதான் ரியலைசேஷன், உணருதல், தெரிந்து கொள்ளுதல். இல்லை சச்சாங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, நிறைய புரியுது, இதெல்லாம் காமெண்ட்டுக்கே கிடையாது. நேரம் உணர்றதுக்கு தான் இது சொல்லப்படுகின்றது, உரைக்கப்படுகின்றது. உணர்ந்தவரால் தான் இப்படியும் சொல்ல முடியும், இல்லாடி கிடையவே கிடையாது, வரவும் போறதில்லை. தேர் இஸ் நோ டைம், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இல்லாட்டி இங்கதான் புத்தி இருந்துகிட்டே இருக்கும், தூக்கம் மாதிரி இருந்துகிட்டு இருக்குங்க, டிஎன்ஏவா ஃபார்ம் ஆயிடுங்க. இப்பவே வந்து உயிரோடு இருக்கும்போதே இந்த உடம்புல வந்து எந்த ஒரு சக்தியும் இல்லை, எண்ணத்திலையும் சக்தி இல்லை, உணர்ச்சியிலையும் சக்தி இல்லை.
வாசனை மயமா கன்வெர்ட் ஆறுதெல்லாம் தான் எரியறதெல்லாம் வந்து கறிப்போக மாதிரி ரொம்ப ரொம்ப இன்விசிபிளா குப்பை சேருதுங்க. அததான் இவங்க மும்மலங்கள்ன்றாங்க. ஆணவ மலம், கர்ம மலம், மாயா மலம் சொல்றாங்க, முக்குணங்கள்னு சொல்றாங்க, மூன்று வாசனைகள்னு சொல்றாங்க, மூன்று நிலைகள்னு சொல்றாங்க, மூன்று தாபங்கள்ன்றாங்க. இல்லாட்டி சீஸ்லெஸ். இது இதுதான் ஸ்பேஸ் அண்ட் டைம், அவ்வளவுதான். அதில் வந்து முதலில் புசிப்பதாக என்ன அர்த்தம்? அதுக்கு இரையாயின் இருக்கு. இது புத்தி தத்துவம் கூட ஒண்ணுத்த கேட்காம இருக்குன்னா புத்தி தத்துவம் அங்க இட் இஸ் பர்ன்ட் அவே, இட் இஸ் பர்ன்ட் ஆஷஸ். அதனாலதான் கனவை கூட ரொம்ப ரிகால் பண்ண முடியல. பாத்தீங்களா, முட்டை முட்டை கனவு கண்டிருப்பீங்க, கனவுனாலேயே பயந்து எழுந்திருப்பீங்க. ஆனாலும் கனவு அப்படி குழம்பி நிற்பீங்க, கனவும் ஃபுல்லா வராது. ஏன்னா வேக்கிங் ஸ்டேட் வந்து ஒரு பெரிய சந்தை கடை. இந்த சந்தை கடை சைலண்டா இருக்க மாதிரி இருக்கே தவிர அங்க ஃபுல்லா மறைச்சிருச்சு. தியேட்டருக்கு போனா நம்ம என்ன பண்றோம்? நல்லா படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள போய் நல்லா உட்காரோம், ஸ்கிரீனுக்கு ஏத்து அப்பல உட்காந்து நல்லா பார்க்கணும்னு பாக்குறோம். எங்கேயாவது தம்மாவத்தோட ஒரு சின்ன ஓட்டை தியேட்டர்ல ஏதானோ ஒரு செவுத்துல ஒரு ஓட்டையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா என்னத்தான் தெரியும்? அதனாலதான் இங்க விழிப்பு நிலையை வச்சு சும்மா நிலங்க பாயலாம், எண்ணமாவது உணர்ச்சியாவது அப்படின்னு உறுதியா இறங்கணும். அதுல முதலில் ஆகாரத்தை உண்பதாக, விபஜன் பிரித்து கொடுப்பதாக. எப்படி இந்த நாடிகள் தான் பிரிச்சு வாங்கிக்குது, அதனோட ரிஃப்ளெக்ஷன்லயே உண்டாகிற நாடிகள் 72,000 நாடிகள் மூன்று விதமான தேக லோக சாஸ்திர வாசனைகளை பிரபஞ்ச மனமாக தங்களுக்குள் பிரித்து அங்க எல்லாம் நடக்குதுங்க. இருட்டுக்குள்ள எல்லாம் நடக்குதுங்க, கம்ப்ளீட்டா திருட்டு கொள்ளை எல்லாம் நடக்குதுங்க. இப்பவும் விழிப்பு நிலையை நம்ம இருட்டாக்கி வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு திங்கர் யாருன்னு தெரியாது, டூயர் யாருன்னு தெரியாது, என்ஜாயர் யாருன்னு தெரியாது. அங்கேயே இந்த கூட்டுக்கொள்ள பிரித்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. விபஜன் பிரித்து கொடுப்பதாக, திஷ்டன் நிலைத்து நிற்பதாக, அஜரக பழுதுபடாததாக. அஜரக ஜரகன்னா வயோதிகம், அப்படியே போயிட்டே இருக்கு, எல்லாம் கரைஞ்சு போயிட்டு இருக்கு, பேரண்டர் வருது. அஜரகன்னா இட் இஸ் பியாண்ட் ரிப்பேர், இட் இஸ் அன்பான் அர்த்தம். அஜரக கவிகி அனைத்தையும் காண்பதாக, கவின்னா என்ன? உணர்வதாக, காண்பதாக, அறிவதாக, தன்னை அறிந்ததாக, முதலில் உண்பதாக. அப்படின்னா என்ன? அதுக்கு ஃபர்ஸ்ட் நைவேத்தியம் நடந்துடுது. நம்ம எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ற தன்மையே வந்து அதுலேருந்து பிரிபடுது. நான் பிரிபட்டு ஒவ்வொருத்தரும் உலகத்தை சுமக்கிறோம், பாரமா பெரும் பொறுப்பு சுமக்கிறவர்களாக கதாபாத்திரங்கள் வரும்பொழுதே நம்ம நிறைய பொறுப்புகள், நிறைய இரட்டை உணர்ச்சிகள் எல்லாம் அழுந்த அழுந்த எக்ஸிக்யூட்டன்ட், செய்பவராக, புரிபவராக, வாழ்பவராக, கஷ்டப்படுபவராக, சந்தோஷிப்பவராக, இறக்கப் போகிறவராக, எல்லாமே பழுதுபட்ட விஷயங்கள் அப்படி மாறிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எங்கும் ஒளி வீசுவதாகவும் எல்லா திக்கிலும் செல்வதாகவும் உள்ள சிறந்த அக்னி. அக்னின்னா என்ன அர்த்தம்? பேரறிவு. இந்த சூரியனுடைய வெளிச்சம் கிடையாது, அப்படியே பூமி பூரா மீதி 9+2 கோள்கள் அதனுடைய சந்திரன்கள் எல்லாத்துக்கும் வீசிக்கிட்டு இருக்கிற அந்த ஒளி கிடையாது. அறிவு, பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. அதுக்கு தான் சொன்ன இந்த மார்ஸ்ல அழே இல்லை. பூமியில இருக்கிற நாசா விஞ்ஞானிகள் அதை ரிமோட்ல இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அது ஏதோ இமேஜஸ் எல்லாம் ஷாட் பண்ணி அனுப்புது. அதுக்காக சுயறிவு கிடையாது, மார்ஸுக்கும் சுயறிவு கிடையாது. இந்த ஊடகங்கள்லாம் அனுப்புது, டேட்டாவை அனுப்புது, வாங்குது, இதுக்கும் சுயறிவு கிடையாது. ஈவன் சுயறிவு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அங்கே போய் எதையோ அடைய போவோம்னா நினைச்சுக்கிட்டு, இதை 2020 வருஷமா நினைச்சுக்கிட்டு, அடுத்த வருஷத்துல அங்கே போய் காலனி பண்ண போறோம்னா நினைச்சுக்கிட்டு, எப்பேற்பட்ட அனர்த்தங்கள் விளைந்து கொண்டிருக்கின்றன, எப்பேற்பட்ட செய்பவர்களை கற்பித்து கொண்டிருக்கின்றது இந்த பொய்கள். இதுதான் இங்க அடிப்படை. எங்கும் ஒளி வீசுவதாகவும் எல்லா திக்கிலும் செல்வதாகவும் உள்ள சிறந்த அக்னி அந்த ஆகாசத்தின் நடுவில் உள்ளது. பிராணனாகிய அந்த அக்னி முதலில் உண்பதாகவும்,
பிராணன்னாங்க உயிர் பிரின்சிபிள், உயிர்த்தல், உயிர்த்திருத்தல். பிராணன்னா உயிர்த்திருத்தல். பிராணனாகிய அந்த அக்னி முதலில் உண்பதாகவும் உணவை பிரித்து கொடுப்பதாகவும் நிலைத்து நிற்பதாகவும் தான் பழுதுபடாததாகவும் அனைத்தையும் காண்பதாகவும் உள்ளது. இப்ப நம்ம இங்க வந்து 750 கோடி மக்கள் இங்க இருக்கோம்னா 750 கோடிகள், அதை தவிர 84 லட்சம் வகை உயிரின பிறவிகள், லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதுல ஒத்த மனுஷன். அவன் மாத்திரம் எவ்வளவு பாப்புலேஷன், 750 க்ரோர்ஸ். இதுல நீங்க ஒவ்வொரு இனமா எடுத்துங்க, சித்தெரும்புல இருந்து எடுத்துங்க, சித்தெரும்பு எடுத்துங்க, பாக்டீரியா எடுத்துங்க, அது இது ஒன்னு ஒண்ணுத்துலயும் ஏகப்பட்ட வகைகள், வெல் பாப்புலேட்டட். இதுக்கெல்லாம் ஆதாரம் வந்து டிஎன்ஏ செய்திகள். டிஎன்ஏ செய்திகள்லேருந்து தான் வந்து சபாட்டமிக் லெவல்ல ஒரு ஒரு மாலிக்யூலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுறது. அந்த சிஜிடிஎன் அந்த 4 செய்திகள், 4 விதமான கெமிக்கல்ஸ் பிளஸ் கேசஸ், அதுல வந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ஒன்னாதான் இருக்கும். ஒரு ஒரு வண்டுக்கும் ஒன்னாதான் இருக்கும், ஒரு பச்சை இலைக்கும் ஒன்னாதான் இருக்கும், நம்மளுக்கும் ஒன்னாதான் இருக்கும் சிஜிடிஏ. ஆனா நம்மளுக்கு என்னமோ மனித செல்லா அது மாறுது. முட்டைகள் எல்லாம் வெள்ளை கலர்ல இருக்கும், வேற வேற சைஸ்ல வேணா இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா உள்ள இருந்து ஒண்ணுல இருந்து மயில் குஞ்சு வருது, ஒண்ணுல இருந்து புறா குஞ்சு வருது, ஒண்ணுல இருந்து கோழி வருது, குயில் வருது, காக்கா வருது, குருவி வருது, என்னென்னவோ வருது பறவைகள் பறவை இனத்துல. இந்த மாதிரி 84 லட்சம் வகை 4 விதமான மேஜர் விதமான வியர்வையிலிருந்து முட்டையிலிருந்து மேமல்ஸ்ன்னு சொல்லப்படுற பால் குடிக்கும் இனத்தில் இருந்து இப்படியாக 4 விதமான அந்த இனங்களே 84 லட்சம் வகை பிறவிகளே, இதெல்லாம் வர்றதே வந்து பிராணன். பிரித்து கொடுப்பதாகவும்னா அது உட்கார்ந்துக்கிட்டு பண்ணல, அது சந்நிதியில அதனுடைய பேரறிவு அனைத்து உயிரினங்கள் அனைத்து ஜடப்பொருட்கள் 5 பூதங்கள் சகலமும். முதலில் அனுபவிப்பதுன்னா என்ன, அதுக்கு முதல் கடைசி கிடையாது, அதிலேயே வந்து ஒரு டிஎன்ஏ செய்தியாக மாறுகின்றது, அது நியூக்ளியஸை நோக்கி போறது, அது ஒரு உயிரணுவா மாறுறது, அந்த உயிரணுக்குள்ள எல்லா அவயவங்கள்லாம் வருது, மேக்ரோ மாலிக்யூலா ஆறுது, அப்புறம் ஆர்கனில்னு மாறுறது, அதுக்கப்புறம் செல்லா மாறுது, அப்புறம் பாப்புலேஷன். இது எல்லாமே எங்க இருக்கு, பூமியை சுத்தி ஒரு பயோஸ்பியர்னு உயிர்கோள மண்டலம் இருக்கு, இதே பிராண மண்டலம் சொல்லலாம். அதுல எப்பவும் உயிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு, டிஎன்ஏ இருந்துகிட்டே இருக்குங்க. டிஎன்ஏவை அழிக்கவே முடியலைங்க, அழிக்கவே முடியாதுங்க. அதுல சாய்ஸ் வந்து நம்ம வினைகளை நம்ம இங்க விதிக்கிறது விதைக்கிறதுல இருந்து விளைவுகளா நம்ம அங்க வந்து மனித வடிவமோ மான் வடிவமோ புறா வடிவமோ தேள் வடிவமோ பாம்பு வடிவமோ நரி வடிவமோ நாய் வடிவமோ என்ன வேணா கான்சியஸ்னஸ் மாறலாம். மனிதன் மனிதனா தான் பிறக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனா கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு எல்லா உண்மைகளையும் எடுத்து போடப்பட வேண்டும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அனைவரும் உடனடியாக உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ஜஸ்ட் லைக் தட் வந்து நீங்கன்றது மெய்ப்பொருள் பரம்பொருள், அவ்வளவுதான். சரியா, பிராணனாகிய அந்த அக்னி முதலில் உண்பதாகவும் உணவை பிரித்து கொடுப்பதாகவும் நிலைத்து நிற்பதாகவும் தான் பழுதுபடாததாகவும் அனைத்தையும் காண்பதாகவும் உள்ளது. அது ஒண்ணுதான், கண்ணதுதான் அந்தமிலா கண். ஒரு பாட்டே இருக்குல்ல பகவான், கண்ணதுதான் அந்தமிலா கண், எல்லையில்லாத கண், ஆரம்பம் நடு முடிவில்லாத ஒரு கண்ணு தான் ஆன்ம பொருளினுடைய கண்ணு. அது நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கத்திலையும் இருக்கு, இப்பவும் இருக்கு, கனவுலையும் இருக்கு. கனவை பத்தி விட்டுருங்க, தேவையில்லை. இப்ப இருக்கிற விழிப்பு நிலை ஒண்ணுதான் நம்ம சாய்ஸ். அதுல நான் என்ன சொல்றேன், நம்ம கண்ணையே இந்த கண்ணை மாத்த முடியாது, இந்த கண்ணு பைத்தியக்கார கண்ணு, ஊன கண், அது ஊன உடல். சோ இதை பண்ண போறது இல்லை, நம்ம உள்ள புத்தியில நிர்மலமாக கள்ளங்கப்படப்பட்டதாக குழந்தை போன்று சத்துவ குண கண்ணாக நம்மளுடைய புத்தி கண்ணையே மாற்றிவிட வேண்டும், அவ்வளவுதான். அதுதான் ஆன்மா.
எங்கேயோ போய் எங்கேயோ போய் அடைய போறது இல்ல, இங்கேயே இப்பொழுதே. இப்ப அடுத்தது ஒன்பதாவது, ஒன்பது முடிச்சிட்டோம், இப்போ பத்தாவது. இப்ப வந்து அந்த பிராணன் உயிர்ப்பு திறன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பயோஸ்பியர் பூரா உயிர்ப்பு திறன், ஆன்மாவுடைய பயோஸ்பியர் மட்டும் இல்ல, ஆன்மா வந்து எல்லா இடத்துலயும் உயிர்ப்பு திறனா இருக்கு. முக்கியமா அதுக்கு உயிர்கோள மண்டலம் உயிரை கொடுத்துக்கிட்டே இருக்கு. உயிர்கோள மண்டலத்துல அஞ்சு பூதங்களும் ஒன்றாக சேர்ந்து இயங்கி இந்த இருப்பு அறிவு உணர்வை அந்தந்த வாசனைகளுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த தேகங்களில் தனித்த மனமாக அவைகளை பிறக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு உண்டான புலன்கள், பொறிகள், உடல் அமைப்பு, எல்லாம் எல்லாமுமே உயிர்கள், எல்லாமே ஜீவர்கள். எது? எறும்பும் ஜீவன், மனிதனும் ஜீவன், புழுவும் ஜீவன், மனிதனும் ஜீவன். எங்க லிவிங் ஆர்கானிசம் இருக்கோ அதெல்லாம் ஜீவர்கள். ஜீவர்கள் கிட்டதான் பிராண அமைப்பு, மீதி எல்லாம் அதற்கு உதவுகின்றது. கல்லுக்குள்ள ஒரு தேரையை வச்சு அது உதவுகின்றது. கல்லு வந்து கல்லே மாறலாம், கல்லு வந்து அடுத்தது லிவிங் ஆர்கானிசமா மாறலாம். மெட்டமார்ஃபோசிஸ் சொல்லுவாங்களே, மெட்டமார்ஃபோசிஸ், அப்படியே பரிமாற்றம், உருமாற்றம். கூட்டுப்புழு எப்படி வந்து வண்ணத்து பூச்சியா மாறுது, புழுவா இருந்தது வண்ணத்து பூச்சியா மாறுது, சிறகடிச்சு பறக்க ஆரம்பிச்சிருது. அதே போலதான் இங்க உயிர்ப்பு மாறிக்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் ஆல்ரெடி சயின்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. நாம் இறப்பதே இல்லை. இந்த 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 தோற்றம் வரைகிறது, புது தோற்றம் வரைகிறது. புது மொபைல் போன் வாங்கிக்கிறோம், பழைய சிம் கார்டை யூஸ் பண்றோம், வினைகள் சிம் கார்டையும் விளைவுகள் சிம் கார்டையும், எஸ்டி கார்டும் அதே தான். பஞ்சபூதங்கள் இதே இடம், அது மறந்துருக்கும் அவ்வளவுதான். அந்த அந்த பேரும் அந்த உடம்பும் இல்லாமல் போனதுனால் அந்த நான் மாத்திரம் தெரியாதே தவிர இந்த நானுக்கு சகஜமா வருவோம். ஏதோ ஒரு குடும்ப ட்ரேட்ஸ் மாதிரி அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தை, மாமா, மாமி, மா, சித்தப்பா, பெரியப்பா, எல்லா உறவுகள்லையும் கொண்ட கொஞ்சம் கொஞ்சம் குண அம்சங்கள், உருவ அம்சங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்குமே தவிர நான் வந்து தன்னுடைய ஓரியன்டேஷன்ல குணங்களை திருப்பி நிலைநாட்டி கொள்ளும், வாசனைகளை நிலைநாட்டி கொண்டு பர்சியூ பண்ணும் விட்ட இடத்துல இருந்து. அதுக்கு டைம் கேப் கூட கிடையாது. என்னைக்கோ கன்சீவ் ஆனவங்க, அதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அது நம்மளுடைய அறியாமையினுடைய காரணம். ஆனா என்னைக்கோ கன்சீவ் ஆனதுல இருந்து 270th டே டு 300th டேக்குள்ள குழந்தையா இங்க பிறந்துடுறோம். அன்னியிலேருந்து எல்லா ப்ராசஸும், மூன்று தேகங்கள், மூன்று நிலைகள், எல்லாம் நான் ஸ்டாப்புங்க. அதுக்கப்புறம் நல்லா 5-6 வயசுக்கு மேல கதாபாத்திரங்களாக மாறி மாறி ரோஷம், காமம், கோபம், எல்லா உணர்ச்சிகளும் வருது, சந்தோஷம் எல்லாம் வருது. எல்லாத்துக்கும் எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சிகள், ஒன்று 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 மூணு நிலைகள் மாறி 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 100 வருஷம்னே வச்சுங்க, போயிட்டே இருக்கு கதை. அதுல வந்து நினைப்பு வந்து பிறப்பு, மறப்பு, நினைப்பினுடைய மறப்பு, இறப்புன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்னைக்கோ ஒரு இறப்ப வந்து பாடியோட வச்சுக்கிட்டு இருப்போம், பயந்து செத்துக்கிட்டு இருப்போம் தினமும் சாகாமல். ஸோ நிறைய பைத்தியம் இருக்கு. ஆனா கேப் இல்லாம திருப்பி அந்த உடல், உடல் ஏற்கனவே இறந்தது, பிறவி எடுக்க துடித்து கொண்டிருக்கும் உணர்ச்சிகளால், எண்ண ஓட்டங்களால். ஆசைகள் நாளுக்கு நாள் குறையவே குறையாது, இன்னும் இறுக பற்றி கொண்டிருக்கும் பொருட்களையும் உறவுகளையும் எல்லாவற்றையும். இது அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ், நீங்க ஒண்ணுமே இல்லாம போயிட்டு இருப்போம் ஆன்மீக ஞானத்துல. அதனாலதான் இது 1-to-1 எக்ஸ்க்ளூசிவ், எக்ஸ்க்ளூசிவ் 1-to-1. எத்தனையோ பேர் கேட்கலாம் இங்க, யாருக்கு பாக்கியமோ, யாருக்கு அந்த பரிதவிப்போ, யாருக்கு தாபமோ, யாருக்கு சரணாகதியோ, யாருக்கு பணிவோ, அந்த நானை நான் வச்சுக்கிட்டு இனிமே வாழ மாட்டேன்னு துடிச்சவனுக்கு கண்டிப்பா இங்க வந்து இந்த சசங்கம் அவங்க முன்னாடி நின்றுகிட்டே இருக்கும், வழியும் காமிச்சுக்கிட்டே இருக்கும். அற்புதம் அவங்களுக்கு வாழ்க்கை. இப்ப வந்து அந்த இந்த பிராணன், இந்த உயிர்கோள மண்டலத்தில் இருக்கும் இந்த பிராணன் ஜீவான்மாவாக எப்படி சுடர்விடுகின்றது? ஒரு ஜீவனாக, ஜீவன் தான் என்ன சொன்னேன், எறும்பும் ஜீவன், வண்டும் ஜீவன், மனிதனும் ஜீவன், நாயும் ஜீவன், யானையும் ஜீவன், ஏலியன்ஸும் ஜீவர்கள், எல்லாம் ஜீவம் ஜீவர்கள். அதை பத்தி சொல்றாங்க, திரிய ஊர்த்வ மதஷாயி ரஷ்மயஸ் தஸ்ய சந்ததா
சம் தாபயதி ஸ்வம் தேகம் ஆபாத தலமஸ்தக தஸ்ய மத்யே அக்னிர்ஷிகா அணியோர்த்வா வ்யவஸ்திதஹ தஸ்ய 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 அந்த பிராணனின் ரஷ்மய கிரணங்கள். ரஷ்மயம்னா என்ன? கிரணங்கள். என்ன கிரணங்கள்? இவைகள் உயிர்ப்பு திறன் கொண்ட கிரணங்கள். டிஎன்ஏக்கு மெசேஜஸ் சொல்றோம்ல, இட் இஸ் ஸ்விம்மிங் ஃப்ரம் மெம்பரேன் டு த நியூக்ளியஸ், டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ் அண்ட் டு பிகம் எ செல். எல்லா இன்னர் அங்கங்களும் ஃபுல்லா அவனுடைய 100 வருஷ வாழ்க்கையும் முதல் செல்லிலேயே போட்டாச்சு. செல், ஒரு செல்லுல அந்த கிரணங்கள். அதுதான் இதே மாதிரி சொல்றாங்க. தசிய அந்த பிராணனின் கிரணங்கள் திரியக் குறுக்கிலும், ஊர்துவம் மேலும், அந்த குறுக்கும் நெடுக்கும் ஊடும் பாவம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது. அப்புறம் அதக கீழும், சாயி பரவி, சந்ததா எப்போதும் வியாபித்திருக்கின்றன. எப்போதும்னா நம்ம இல்லாத சமயமே இல்லப்பா சாமி, உனக்கு இதுதான் மறந்துருக்கும். இப்ப எப்படி நிறைய நிறைய நினைவுகள் மறந்து போயிட்டு இருக்கு? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைவு இல்லை, நேத்து இது கூட நினைவு இருக்காது, இன்னும் 5 வருஷத்துக்கு முன்னாடி நினைவு இருக்காது. ஆனா இப்ப பிடிச்சிருக்கிற பிடியில பிடியா இருப்போம், பைத்தியம்தான் பிடிச்சுட்டு இருக்கும், வெறுப்பையும் பிடிச்சுட்டு இருக்கும், வெறுப்பையும் பிடிச்சுட்டு இருக்கும். எவ்வளோ லூசுத்தனம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தனித்த உயிர் இல்லாத இந்த உடம்புல எல்லாத்தலையும் கட்டப்பட்டிருக்கிற இதுல இப்பேற்பட்டு பிடிக்க வைப்பது நான் தானே, அதனுடைய இதுதான் போறாங்க அவங்க கிட்டலாம். அந்த பிராணனின் ரஷ்மய கிரணங்கள் திரிய குறுக்கிலும், ஊர்துவம் மேலும், அதக கீழும், சாயி பரவி, சந்ததா எப்போதும் வியாபித்திருக்கின்றன. ஆபாத தலமஸ்தக, ஆபாதம்னா உள்ளங்கால், உள்ளங்கால் முதல் தலமஸ்தகன்னா உச்சந்தலை வரை, ஸ்வம் தேகம் தன்னுடைய தேகத்தை, சொந்த உடம்பை, சம் தாப்பயதி சூடுள்ளதாக செய்கிறது. எது? பிராணன் வந்து சூடு கொடுக்கறது. உயிர்ப்பு இருக்கு, உயிர்ப்பு போச்சுன்னா பிரேதம் வந்து ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுறது. இட் இஸ் டார்மெண்டட் பை ஆல் எக்ஸ்டர்னல் கிளைமேட். இது செத்து போன பணத்தை உள்ள இருக்கிற கிருமிகளும் தாக்கிக்கிட்டு இருக்கு. உள்ளேந்து அவைகள் வெடிச்சு வெளில வருது, வெளியிலேருந்து பஞ்சபூதத்தினுடைய தாக்குதலும் அதுக்கு நடக்குது. இதுல எல்லாம் வந்து புத்தர் வந்து உட்காந்து 10 நாள் சிமெட்ரி கான்டம்புலேஷன்ஸ் பண்ணிருக்காரு. செத்த உடம்போட பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவரு ரொம்ப கொடுமை. புத்தர் போன வழி ரொம்ப ஹார்டு வே. பகவான் நம்மளுக்கு ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. 10 நாள் இறந்த போனத்துக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தூரத்துல உட்காந்துட்டு கண்ண மூடி தியானம் பண்ணுவார். அதை பார்ப்பாரு, தியானம் பண்ணுவார், பார்ப்பாரு, தியானம் பண்ணுவார். சீ வரத பார்ப்பாரு, களி வரத பார்ப்பாரு, கொஞ்சம் கொஞ்சமா பட்டு பட்டுன்னு தோல் உடையறத பார்ப்பாரு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நாத்தத்தையும் சகிச்சுக்கிட்டு இருப்பார். அவருக்கு அவருக்கு அவ்வளோ தாபம், அதுக்குள்ள என்னமோ இருக்குன்னு நினைச்சிருந்தார். அவர் சிமெட்ரி காண்டம்புலேஷன்ஸ் 10 நாள் பண்ணதெல்லாம் இருக்கு அவருடைய கதை. அப்பேற்பட்ட தீவிரம் கொண்டவர் அவர் புத்தர். ஆபாத தலமஸ்தக, சொந்த உடம்பை சம்தாப்பதி சூடுள்ளதாக செய்கிறது. தஸ்ய அதன் மத்தியே நடுவில், அணியக மெல்லியதான, அக்னிஷிகா அக்னிச்சுடர், அக்னிச்சுடர் ஊர்துவா மேல் நோக்கி வியவஸ்திதக அமைந்திருக்குது. மேல் நோக்கி ஜொலிக்கும் ஒரு சின்ன மெல்லியதான ஒளி பொருந்திய ஒரு அமைப்பு இருக்கின்றது. எதுக்குள்ள இருக்குது? இந்த உயிர்கோள மண்டலத்துக்குள்ள. ஒவ்வொரு உயிர்கோள மண்டலம் என்னென்ன ஒரே ஒரு ஒரு ஸ்பாட்டுங்க, அது என்னமோ ஸ்பாட்லெஸ் ஸ்பாட்டு, அதுதான் அந்த தாமரை. தாமரைக்குள்ள இருக்கிற ஆகாசத்துல பிராணசக்தின்னு சொல்லப்படுற உயிர்க்கும் திறன், உயிர்ப்பு திறன், உயிரே. இப்ப இந்த பிசிக்கல் பிரபஞ்சத்துல இந்த பூமியில பயோஸ்பியர் பூரா இது இருக்கு. நாளைக்கு இப்ப இல்லாட்டி நாளை காத்தால 6 மணிக்கு வரப்போற உஷ்ணத்தினால வெளிப்போற சூரியனுடைய கதிர்கள் பட்டு வெளிவரப்போகின்ற, துளிர் விட போகின்ற ஒரு புல்லு நுனி உள்ள இருக்கா இல்லையா, ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கா இல்லையா, அதுதான் உயிர்ப்பு திறன். அந்த மாதிரி இருக்கு. ஆ பாத தலமசகனா நம்மளுடைய உள்ளங்காலு, நம்மளுடைய தலைன்னு மாத்திரம் அர்த்தம் இல்ல. ஒரு புல்லுக்கு கூட, புல்லு எங்க விதையாக ஊன்றப்பட்டு உள்ளே வேலை செய்து கொண்டிருக்கின்றதோ, துளிர்விட வேலை செய்து கொண்டிருக்கின்றதோ, அந்த இடத்துலேருந்து அது வெளியில வந்து அந்த நுனி வரைக்கும், அதுதான் அதனோட உச்சந்தலை. அந்த மாதிரி அது துளிர்விட போகின்றது. போருமா? உயிர்ப்பு திறன், பிராணசக்தி இருந்து கொண்டே இருக்கின்றது. நாம் என்றுமே இறப்பதில்லை.
உருமாறுகின்றோம். போன நிமிஷம் அந்த உணர்ச்சியை மேலிட்டு ஒன்று பேசினோம், அதே உணர்ச்சியை மேலிட்டு இப்போ அடுத்த வார்த்தை பேசுகிறோம் இல்லை. இப்போ நானே பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய வார்த்தைகளை உபயோகிச்சுக்கிட்டே இருக்கேன் இல்லை. மேல் கவர் தான் வேறு, பட் கருத்துக்கள் அண்டர்நீத் வாட் எவர் தட் ஐ இன்டென்ட் டு கன்வே கம்யூனிகேட் தட் இஸ் ஹேவிங் அ அண்டர்லைனிங் த்ரெட் இல்லை, அது அப்படியே கோர்க்கப்பட்டா போல வந்துகிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அகந்த என்ன நாட்டம் வச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிறவிகளுக்கு உயிர்ப்பு திறன் சதா வந்து ஆன்ம பொருளில் இதயத்தில் இருந்து 72,000 நாடிகள் வழியாக சதா பிறவி எடுத்து கொண்டிருக்கும். ஓகேவா? மேல் நோக்கி அமைந்திருக்கிறது. அந்த பிராணனின் கிரணங்கள் குறுக்கிலும் மேலும் கீழும் பரவி எங்கும் வியாபித்திருக்கின்றன. உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை சொந்த உடலை இது சூடுள்ளதாக செய்கிறது. இதன் நடுவில் மெல்லியதான அக்னி சுடர் மேல் நோக்கி அமைந்திருக்கிறது. இந்த பிராணன் உடம்பை விட்டு பிரிவதே உயிர் பிரிவது அல்லது மரம். இவங்க சொல்ற பிராணன் வந்து தேகத்தை பத்தி சொல்றாங்க. தேகம்தான், பட் தேகத்துக்கு முன்னாடி வந்து தனிமைக்கு ஆட்படுகின்ற அந்த அகந்தைக்கு கூட வெல் டிசைன்டு வாசனாஸ் 72,000 நாடிகள் வழியா இதயத்திலேருந்து உற்பத்தி ஆறுது வந்து நாடிகள் வாசனைகள். இவங்க சொல்றது வந்து பிராணன் உடனே என்ன பண்ணிடுறாங்க, பிராணன்னாலே உடனே உயிர் பௌதீக உடலை பண்றாங்க. அதனால சொன்ன உணர்ந்தவர்களால் எழுதப்பட்டவைகள் அல்ல. நம்ம இந்த இடத்துல வரும் பொழுது அவங்க உடம்போட சம்பந்தப்படுத்த உடம், ஆமாம்ப்பா, புல்லுக்கு கூட உள்ளங்கால் இருக்கு, உச்சந்தல இருக்கு, வேறு இருக்குல்ல மரத்துக்கு, கிளை இருக்குல்ல நுனிக்கிளை, அதுதானே அதனுடைய உச்சந்தலையா இருக்கும். எல்லா இடத்துலயும் உயிர் இருக்குல்ல அதுக்கு மரத்துக்கு. சோ இவங்க வந்து உடம்பு தான் கொண்ட உடம்பு என்ன உண்ட மனித உடம்பை எடுத்துக்கிறாங்க. எல்லாம் ஜீவர்கள், பிரம்மாண்டமான ஒரே பொருள் தான் இங்க இருக்குது ஆன்மாவாக. இதுதான் ஆன்ம ஒருமைப்பாடு, சத்தியமான ஆன்ம ஒருமைப்பாடு. இதை உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம வீட்டிலேருந்தே சத்சங்கம் மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 10வது இதோட நான் நிறுத்திக் கொள்கிறேன். 11 வந்து நாளைக்கு பார்ப்போம். 11 இந்த நாராயண சூக்தம் 13 முடிகின்றது. 11, 12, 13 இதை வந்து நாம் நாளை மாலை 7 உள்ளது 40 அனுபந்தத்தில் தொடர்ந்து பார்ப்போம். இதுதான் வந்து பகவான் 18வது உள்ளது 40 அனுபந்த பாடலின் தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கின்றது. நாளைக்கு இது முடிவு பெறும். அத்துடன் 18வது சீடை நம்ம முடிச்சிருவோம். நாளையிலிருந்து வி வில் கோ இன் ஃபார் நெக்ஸ்ட். இந்த அளவில் இன்றைக்கு முடித்துக் கொள்ளுகின்றேன். நீங்கள் உடனடியாக இந்த சாரத்தின் மேல் உள்திரும்பி உள்ளே உள்ள உண்மையான நீங்களை அதில் ஆழமாக தோய விடுங்கள். பேச்சு மூச்சற்று, தனி எண்ணங்களற்று, உணர்ச்சிகளற்று அதிலேயே தோய்ந்திருங்கள். அவ்வளவே. இன்றைக்கு நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் உடனடியாக கண்களை மூடிக்கொண்டு இதில் தோய்ந்து விடலாம். நல்லது. நாளை காத்தால அனுபந்தம் இருக்கு. அதாவது மத்தியானம் 12 டிரான்சண்டன்ட் இல்லை, ஆ சாரி, அக்ஷரமண மாலை அடுத்த பாகம் இருக்கிறது. அதில் 12 சந்திப்போம். மதியம் 12 நாளைக்கு மாலை வந்து இது 7 தொடருவோம். இப்பொழுது நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு உள்ளே ஆழ்ந்து சென்று அப்பொருளாக அமைந்து விடுங்கள். எவ்வளோ நேரம் பண்ண முடியும்?